श्रीमद्याश्रितबुद्धिभङ्गयुधे धीर्णे सदात् ब्रह्मणि शङ्खादशङ्खचक्रे करकमलयुगे पुष्पकञ्चान्यहस्ते विभ्रव्याख्यानमुद्रालधृतकरो मण्डलस्तत्सुधांशोः आसीनपुण्डलीकेतुरकवर्षे पूर्वभौमे पुराणः श्रीमान् विज्ञानदायी मनसि विलसदादृश्यजिस्तामरूपः उद्युत्कोटिवाकरेन्दुसुभगम् पीताम्बरालङ्कृतम् नानाभूषणभूषितम् तवगन श्यामम् प्रसन्नाननम् लावण्याम्बुनिलवणम् श्रीसर्गचक्राञ्चितम् श्रीवैकुण्ठपुराधिपम् सुभगनुम् भूम्या पतिम् संशये संसाराद्वगतागतश्रमहर सर्वावकाश्ये स्वयम् श्रीसंश्लेषसमुन्नसद्गरविषशीतस्तडागोमहान् नेदिस्थेन महापदेन सुगमो येषाम् प्रसादादभूत् तीर्थम् तत्त्वशुभम् प्रकाशयतु नस्तेभ्यो गुरुभ्यो नमः ज्योतिमच्युतपदाम्बुजयुग्मरुक्मयामोहदत्तैतराणि धृणायमेने अप्पगुरोत्मकपतोश्च दयेशसन्तो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये இல்ல சவுண்ட் இருக்குது வேண்டாம் சவுண்ட் ஸ்ரீமான்வேங்கரநாதாரியகவிதாதிகேகவி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்திதத்தாம் சாஸ்திரி பிரபஞ்சேன வித்யானாம் கவ்யாம் புகசம்பதாம் சரணம் பிரபுஜீதானாம் ஷடகோபிஷ்வரம் ஸ்ரீரங்கநாதஷடகோபிஷ்வரம் ீரங்கீரங்கேந்திரேந்திரேந்திரம் நாராயணாத்யைதுர்யபுராபிஷேகம் ஸ்ரீரங்கநாதேஷேகரமாஸ்ரயாமஹ சுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான வித்வான் ஹவத்தலீஷம் தயாநிதிர்தேகபிரதான் சரண்யம் தேவமைத்ரேமும் பிரபத்யே தேவத்வேதாங்கராமானுஜ முனிகருணாலுக்க வேதாந்த யுக்மம் ீலாங்கனேஸ்தனேஜேசுத்தமுதோம் தாராத்யம் சுந்துதிஹயத்தபியாபயந்தீட்சேராஜேனூய அன்னபயக்குதுபயண்டாலங்கல்பியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாலை நப்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்து நுழக்குடியே தொல்பாவை வாசி உணவந்த பல்வலையாய் ஆயுபோல் நூற்றோடு 43 அன்புடனே அடியேனு கருணையே பாட்டு வங்க கடல் கடைந்த மாதம் அனைத்தேகமனை திங்கள் திருமுகத்து ஏழையாற்றில் நிறங்கி அங்க பரிகொண்ட மாற்றை அணிபுரிவை பைந்தவள தங்கரியல் பட்ட குணான் போது சொன்ன தங்க தமிழ்மாலை 30
இது கடைசியா திருநாம பாசுரம். இந்த பாசுரத்துல இதனுடைய சாதாரணமா எல்லா தேட்டங்களையும் பக்தாக்களுக்கும் சோதாக்களுக்கும் பலன் சொல்லி தலை கட்டுறது அப்படின்னு ஒரு வழக்கம். இந்த பாசுரத்தை சாதாரணமா இந்த சம்பிரதாயத்தரப்பெல்லாம் பலஸ்ருதி பாசுரம் சொல்லுவார். நம்ம சம்பிரதாய பலஸ்ருதின்னு சொல்றதில்லை, ஆனால் திருநாம பாசுரம். ஆழ்வாருடைய அருள்செயல்கள ஒவ்வொரு பதிகத்தினுடைய முடிவிலையும் இல்ல அந்த பகவந்தத்தினுடைய முடிவில் இன்னார் அருள் செய்தார்கள் அப்படின்னு பகவத் கைங்கரியமாக ராஜகேரியமாக இதை இன்னார் அருள் செய்தார்கள் திருநாம பாசுரமாக மிகுந்த கௌரவத்துக்குரியதான பாசுரம். அப்போ ஒவ்வொரு பாசம் திருவாமியில் இருந்தால் ஒவ்வொரு பாசமையும் இல்லை குருகூர் சடகோபன் சொன்ன மாறன் சடகோபன் சொன்னு அது மாதிரி இல்லை ஒவ்வொரு முதல் மூன்று ஆழ்வார் செத்தவர பாக்கி எல்லா திருவகி ஆழ்வாரை தவிர பாக்கி எல்லா ஆழ்வார்களுடைய அருள் செய்தியும் இன்னார் அருள் செய்தார் ஒரு அதனால இது திருநாம பாசுரம் பேர். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்தையா செந்திரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை பைங்கமல தந்தரியல் பட்டர்கிறான் கோத சொன்ன முதல்ல பாடப்பட்டவன் இன்னார். இந்த திருப்பாவையும் இந்த பிரபந்தத்துக்கு இன்னார் விஷயபூதன் சொல்றார். அவனை இன்னார் ஆசிரியத்த வார்த்தை இல்லையா அங்கு செய்து யாருன்னு கேட்டாக்க பட்டர்கிறான் கோதை. இந்த பட்டர்கிறான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இது இங்கு பரிசுரைக்க வல்லவர்கள் இருந்தாலே அவர்கள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கள் திருவர்கள் பெற்று இன்புறுவர் இப்படின்னு பாசுரத்துடைய அண்மைய போக்கு. இதுல முதல்ல இந்த திருப்பாவைங்கிற பிரபந்தத்துக்கு நாயகனாக இந்த திருப்பாவைங்கிற பிரபந்தத்தினால பாடப்பட்டதான விஷயம் விஷய வைலட்சியம் கேட்டாக்க வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவன். வங்க கடல் கடைந்த பெருமாள் திருப்பார் கடலை கடைந்ததானே பரிசிரமப்பட்டு அந்த உத்தியோகத்தை பண்ணினார். வங்க கடல் கடைந்த வங்கம் அப்படின்னா வங்க கடல் அந்த பே ஆஃப் பெங்கால்ல வங்கக்கடல் புயல் சின்னம் அது அந்த வங்கக்கடல் இல்ல. சாதாரண வங்கக்கடல்னா அது வடக்குல அதுவா போச்சு. வங்க வங்கம்னா கப்பல்னு வங்கம்னாக எங்கும் போய் கரைகானாது எரிகளான் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனேன்னு சாதிக்கிறேன். வங்கம்னா கப்பலுக்கு தமிழ்ல வங்கம் சொல்றது கப்பல்னு பேர். வங்க கடல் அப்படின்னாக்க நிறைய கப்பல்கள் செல்லக்கூடியதான கடல். வங்க கடல் கடல் கடைந்ததுக்கு எதுக்கு வங்கம்னு தான் அடைமொழி ஏற்றி சொல்றா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா அந்த பெருமாள் கடல் கடைந்தவாறு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மலைக்கு கீழே அவ்வளவு அனாயாசமா கடைசியில் தேவர்கள் கடையில அசுரர்கள் கடையில பெருமாள் அசுரர்களுக்கு மத்தியில் ஒரு ரூபம் எடுத்து அவன் நின்று கிடந்தான். தேவர்களுக்கு மத்தியில் அசுரர் காணாத ஒரு ரூபத்தில் தேவர்களுக்கு மத்தியில் நின்று கிடந்தான். தேவர்கள் காணாத ஒரு ரூபத்தை கொண்டு அசுரர்களுக்கு மத்தியில் நின்று கிடந்தான். இதுக்கு மேல என்ன பண்ணா கீழே தான் ஆவி உருவெடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்தான். கீழே மேல அஜித்தன்னு ஒரு உருவெடுத்து அந்த மலையை இல்லையா அதை கிட்டியா இழுத்து பிடிச்சிருந்தான். இல்லையா இவ்வளவு ஒரு சமயத்தில் ஆறு அவதாரம் எடுத்திருக்கான் பெருமாள் இந்த ஷீராப்தி மதத்தில். கீழாப்தி மதுரத்துல முதல்ல தேவர்கள் பக்கத்துல இருந்து கிடையாதான அவசர் அதுவர்கள் பக்கத்துல கிடையாதான அவசர் கீழே கீழதான மத்தை தாங்கி பிடித்த ஒரு உருவம் அதுக்கு மேல மலை மேல கை வைத்து அழுத்தி அஜித்தன்கிறதான ஒரு உருவம். அதுக்கப்புறம் அந்த கடையத்திலே அதுல இருந்து தன்வந்திரிங்க ரூபத்தோட அமிர்தத்தோட கலசத்தை எடுத்துட்டு வந்த ஒரு ரூபம் அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக அசுரர்கள் விலைக்கு தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுப்பதற்காக ஏற்பட்டதானே இல்லையா அந்த அடிய Yeah.
சரி முடிஞ்ச ஒண்ணு பேசுறேன். இந்த இது ஆகிட்டு இருக்கு, இந்த அண்டா வீடு ஆகிட்டு இருக்கு. இந்த முடிஞ்ச ஒண்ணு அடிய அடிய போன் பண்றேன். அடிய வங்கக்கடல், அதாவது பெருமான் ஒரு சமயத்து ஆறு ஆறு அவதாரங்கள், ஆறு ரூபத்தோட. ஏன்னா இந்த திருப்பார் கடலுக்கு மற்ற எந்த அவதாரமும் இப்படி இல்லை. இந்த திருப்பார் கடல் அடைந்த போது அதுல இருந்து கிராட்டி வெளிப்பட போகிறாள் அப்படிங்கிற காரணத்தால் பெருமாளுக்கு தான் அளவு கலந்து பறையினால அந்த திருப்பார் கடலை கடைந்து முடித்து கிராட்டி வெளிவருத்துக்குள்ள பெருமாள் ஆறு அவதாரங்கள் எடுத்தான். ஒரே சமயத்து ஆறு ரூபங்களோட ஒரே ஒரே அவசரத்தை எடுத்த அவதாரம். அதனால வங்க கடல் அந்த பெருமாள் கீழே அந்த அந்த மலையானது மத்தானது சிறு அசையாமல் அது கீழே உள்ள போகாமல் ஒரு ஆமை உருவாக தான். அப்ப இந்த ஆமையினுடையதான வீரி வயிறுக்கு அது கூட அசைக்கிறையா பெருமாள் அவ்வளவு நெருக்கி அவ்வளவு சாதாரண சாவதானமா கடலை கிடைந்தவாறு அது வங்க கடல் வியாக்கியானம் பண்ற பெரியவா தமிழ்ல இல்ல கப்பல்கள்லாம் போகக்கூடியதான கடல் ஆபைகளுக்கெல்லாம் ஒரு இடையூறும் இல்லாமல் பெருமாள் ரொம்ப சாவதானமாக கடையை கடலை அதாவது ரட்சகன்னாக்க அந்த ரட்சகன் ரட்சண பிரச்சாரம் ஒன்று பெரும் பெருமாள் கஜேந்திரனை ரட்சித்தார் வந்து கஜேந்திரன் எப்படி ரட்சித்தாருனாக்க காலாண்டர்லாம் இப்போ படம் போடுறோம் அதே அங்கேருந்து நின்று கர்வன்லேருந்து அந்த சக்கரத்தை போட்டதாகவும் அந்த சக்கரம் வந்து முதலிகள் உடம்பு கிழிக்கிறதாகவும் இப்படிதான் அப்படி இல்லை தம் தம் வீழ்ச்சி பீடித மத சகசாக தீர்த்திய சக்ராகமால் ஸ்வரக கிருபயோஜகார் கிராகாதி விபாடின முகாத் அரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரி அமூமுச்சு ருத்ரியான் பெருமாள் எப்படி கட்டினா ரட்சகன் என்பது இல்லை ரட்சண பிரகாச இவனுக்கு காக்கும் இயல்பின ரட்சண சுவாவம் என்பதாவது தம் வீழ்ச்சி பீடித மத சகதாக தீர்த்தி அந்த முதலையின் வாயில காலவிட்டு துக்கப்பட்டுக் கொண்டிருக்க ஆயிரம் வருஷமா அதுல போராடி திண்டாடி கொண்டிருக்கிறேன். அந்த கஜேந்திர ஆழ்வான் படுற கஷ்டத்தை பார்த்து பெருமாள் முதல்ல பெரிய திருவடியிலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்தார் அந்த யானையின் காலம் அப்படியே முதலையோடு சேர்த்து எடுத்து மடியில வச்சுட்டார். சக்ராக மாசு சரத கிருபயோஜகார் அதுக்கப்புறம் அரிணா முக விபாடித முகாத் அரிணா கஜேந்திரம் என்ன பண்ணுவார் கையில் இருக்கிற சக்கரத்தை எடுத்துட்டு அந்த முதலையோட வாய யானையோட கால் வெளியில வர அளவுக்கு சக்ராகமாக கிருபயோஜகார கிராகாதி நிபாடித முகா தரிடா கஜேந்திரம் இல்லையா. அனாவசியமா இந்த முதலையினுடைய வாய் புளி புண்பட்ட அந்த யானையின் கால் இறுக்கி கடிக்கும். தன்னை சனாதி பண்ண யானைக்கு அந்த துன்பங்களும் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் உபச்சாரங்கள்லாம் அந்த முதலைக்கு இது யாருமே சொல்ல பெருமாள் கஜேந்திர மோட்சத்துக்கு தான் மட்டும்தான் வந்ததாகத்தான் இதுவரை எல்லா புராணங்கள்லயும் இருக்கு எல்லா கேத்திரங்களையும் வீட்டுல மட்டும் அந்தாம தம்பி செய்தி நாதிசேர் அம்மானுக்கு அந்தாமோ அது முடி செஞ்சு ஆயுநூல் ஆரம்பல செந்தாமரை தடங்கன் செங்கனிவா செங்கமலம் செந்தாமரை ஏடிக்கல் செம்பம் திருவுடம்பே இதுக்கு கீழ் திருவாங்க ஆடி ஆடி இதுக்கு வேறு அந்தாம தம்பி செய்தி ஆடி ஆடியில ஆழ்வாருக்கு இல்லையா அந்த கஷ்டத்துடைய அளவந்த அவர் பட்ட துன்பத்துக்கு துயரத்துக்கு அமருகில்லை. இந்த அண்டாம தம்பி செய்து இவர் படுகிற ஆனந்தத்துக்கு இமருகில்லை. இப்படி ரெண்டும் ரெண்டு எக்ஸ்டிமிட்டியா இருக்கிறதுக்கு ரெண்டுக்கு எப்படி சங்கத்தை சொல்றது கேட்ட எப்படி இது மாதிரி லோகத்தை பார்த்ததுண்டா இல்லையா. இதுக்கு முன்னிலை அத்தியந்த துக்கம், இதுக்கு இப்ப இருக்கிற நிலையானது அளவற்ற ஆனந்தம். இது ரெண்டுக்கும் எப்படி சங்கம் சொல்றது பார்த்தா இல்லையா. கஜேந்திரன் இதுவரும் ஆயிரம் வருஷ காலம் யானையினுடைய முறையினுடைய வாயில சிக்கி அவன் பட்ட துன்பத்தை போல ஆடி ஆடி இல்லையா. பெருமாள் அங்கேருந்து வந்து இல்லையா அவன் ரட்சித்தது போது அடுத்த ஆனந்தத்தை போல இந்த அண்டாமல் தந்துச்சு. பெருமாள் முகம் காட்டாது இருந்தவாறு ஏற்பட்டது இல்லையா ஆடி ஆடியில துன்பம்.
ஆடி ஆடி அகங்கரித்து ஆத்தாமியினுடையதான எல்லை, துக்கத்தினுடைய எல்லை, அண்டாம தன்பு செய்துங்கிறதானது இல்ல ஆனந்தத்தினுடைய எல்லை. ரெண்டுக்கு எப்படி சங்கதி சொன்னார் வீட்டில் கேட்டாங்க. ஆடி ஆடியில் ஆழ்வார்பட்டது கதேந்திரன் அப்ப முதலி என்ற வாயில ஆயிரம் தேவ வருஷங்கள் பட்டு அந்த சிறந்ததான துன்பம். அண்டாம தன்பு செய்தல பெருமாள் வந்து அதை விடுவித்த உடனே இல்ல ஏற்பட்டதான ஆனந்தத்துடைய மிகுதி. சொல்லிட்டு பெருமாள் கதேந்திரன் ஓட்டத்துக்கு எப்படி வந்தாலும் சொல்லும் பொழுது வீட்டில் உடனே சொல்லிட்டு பெருமாள் கதேந்திர மோட்டத்துக்கு பிராட்டியோட வந்ததாக வேறு ஒரு புராணத்தையும் பெருமாள் பெருமாள் வந்து ரட்சித்தான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது சாதிக்கிற பெருமாள் அந்த இல்லையா முதலையினுடைய வாயை கீறி அந்த யானையினுடைய காலை வெளிப்படுத்தும் அளவுக்கும் வந்தது பெருமாள் யானையை காப்பாத்த நடந்து உபச்சாரம் முழுவதும் முதலைக்கு பிராட்டி என்ன பண்ணா இல்ல திருப்பதி வெட்ட வாயில் வச்சு வேது கொடுத்து ஊதி ஊதி அந்த முதலையினுடைய வாய் என்ன முதலை வாய் ஒளி கொடுக்கமே கொஞ்சம் உதட்டை இறுகி பிடிச்சதுன்னா யானை தான் துன்பப்படும். அதனால அது மாதிரி பெருமாள் ரட்சித்த அளவு அப்படி ரஷணம் பெருசுல ரஷண பிரகாரம் அப்படிப்பட்ட பிரகாரம். அது மாதிரி பெருமாள் கடல் கரைந்தான் பங்கக்கடல் பங்கம் சேர்ந்தது கப்பல் நட்டம் பங்கத்தின் கூம்பேறும் எங்கும் போய் கரைகாணாது எரிகடல் வாழ் மீண்டேயும் பங்கத்தின் கூம்பேறும் மாப்பறை போனே வங்கம்னா கப்பல். இங்கே கப்பல் கப்பல் சொல்றான்னு கேட்டாக்க பெருமாள் கடலை கடைந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க அவ்வளவு அனாயாசமாக அவ்வளவு இது ஒரு சிறிதான இது கூட இல்லாதபடிக்கு கலக்கம் கூட இல்லாதபடி மரக்கலங்கள் எல்லாம் துன்பத்து போய் கொண்டிருக்கும்படியாக அவ்வளவு ஜாக்கிரதையாக அவர் கடலை வாங்கி கலைந்தது. இல்ல கப்பல் உண்டோ திருப்பார் கடல்ல கப்பல் உண்டா அப்படின்னு கேட்டாக்க திருப்பார் கடல் ரெண்டு தான் சொல்றது இல்ல வைகுந்தன் என்பதோ தோணி அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கிருந்து பரமபுரத்துக்கு போறவர்களா திரு சீராப்தியின் வழியாக இல்லையா பெருமாள் அவர்களை கப்பல்ல கடத்து கொள்வான் தானே தோணியாக இருந்து கடத்துவன்னு சொல்லியிருக்கு. இன்னும் மாமுனிகள் இவன் சத்புத்திரி வியாக்கியானம் அந்த சாதிக்கிற அந்த நித்திய சூரியர்கள்லாம் அந்த நித்திய சுவேட்ட தீபவாசிகள் எல்லாம் தினமும் பரம இந்த சீராப்தி சேவிக்கிறதுக்கு மரக்கலங்கள்ல தோணி கட்டின்னு வருவாள். அப்படிப்பட்ட இல்லையா எவ்வளவு தோணிகள் எவ்வளவு மரக்கலங்கள் சஞ்சரித்தா கூட ஒன்றுக்கு கூட தான் ஒரு துன்பம் ஏற்படாதபடி வங்க கடல் கடைந்த மாதவனை கே வங்கக்கடல் கடைந்த மாதவன் வங்கக்கடல பெருமாள் கடைந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அது தேவகாரியம் என்கிற ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுல பெரிய பிராட்டியாரை இந்த லோகத்தை கட்டாட்சிக்க உறுதியாக பண்ணி பெரிய பிராட்டியாரை தான் அடைய வேண்டும் என்பதற்காக பண்ணதான காரியமான அப்படினாலே இல்லையா வங்கக்கடல் சேர்ந்தங்கிறது பெருமாளுக்கு இல்லையா ரொம்ப அசாதாரணமான அவன் செய்த செயல்களுக்குள்ள இல்லையா ரெண்டு காரியம் அந்த கடலை விஷயமாக கொண்டு பெருமாள் ரெண்டு காரியம் பண்ணான். ஒன்னு எதத்தம் அம்போதிகி அமந்தி அபந்திச்ச அப்படின்னு அளவந்தாஸ் ஆச்சார் இந்த கடலை விஷயமாக கொண்டு ரெண்டு காரியம் பண்ண கடல் ரெண்டு காரியத்துக்கு ஆப்ஜெக்ட் ஒன்னு கடைந்தது இன்னொன்னு அடைத்தது. அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான்னு இது அப்படியே தமிழ்ல அப்ப திருநெல்வேலி திருநெல்வேலி பாசுரத்திலிருந்து ஆளுவந்தார் எடுத்து சம்ஸ்கிருதப்படுத்த அலைகடலை கடைந்து அடைத்தம் முதல்ல அலைகடலை கடைந்தது அந்த துர்வாசுடைய தாபத்தினால இந்திரன் நட்டஸ்ரீயாக ஆக வேண்டும் என்று இந்த மூன்று லோகத்தையும் கட்டாட்சிக்காமல் பிராட்டியானவள் திருப்பார்கடல் அடியில் போய் ஒளிந்திருக்கா. அந்த திருப்பார்கடல் இருந்து இந்திரன் போய் திருமணம் சனாதி கொண்டான். பெருமாளுக்கு இந்திரனுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும் பெரிய பிராட்டியாரை கொண்டு இந்த லோகத்தை கட்டாட்சிக்கு முடியாது பண்ணும். ரெண்டாவது இந்த பெரிய பிராட்டியார தன்னுடைய திருமார்களை இருத்தி அகலகிந்தே நிறையும் என்று யார் தன்னை சரணாகதி பண்ண வரும்பொழுதும் புருஷகாலத்துக்கு பிராட்டி இல்லாத குறை இல்லாத மாதிரி இல்லையா அவள் திருமார்பு விட்டு ஒரு சனகாலம் கூட அகலாமல் இருக்க வேணும். இந்த ரெண்டு காரியத்துக்காக திருப்பார்கள் பிராட்டியே பெருமாள் வெளிக்கொண்டார். அதுல பெருமாளுக்கு இந்த துறை இல்லையா வங்கக்காரர்கள் தேவதைகள் எல்லாம் ஏதோ உங்களுக்கு அமிர்தத்தை பண்ணி தருகிறேன்னு சொல்லி அவர்களையும் சேர்த்து இந்த கடலை கடைந்து பெரிய பிராட்டி விண்ணவர் அமுதுன அதில் வரும் பெண்ணபுதுண்டவின் பெருமானே ஆண்டாய் உன்னை காண்பதோ அருளுமே தருளுதியே வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணவர் மேயவனே சாய்க்கிறாரே விண்ணவர் அமுதுன அதில் வந்த பெண்ணமுதுண்டவின் பெருமான் இல்லையா அமிர்தத்துணி இன் அமுத தமுதால் இறங்கும் திருநாள் இந்த அமிர்தத்துக்கு அமுதம் பெரிய பிராட்டி அப்படி வந்த கடல் கிடைந்த இல்லையா திருப்பார்கடல பிராட்டி இல்லையா வெளிப்படுத்தி அதனால என்ன கஷ்டான்னு கேட்டா தான் மாதவன் என்னும்படியான இல்லையா லோகத்துல எல்லாருக்கும் பிராப்தியமாகவும் பிராப்தமாக இருக்கக்கூடிய மாதவன் என்கிற பெயரை கேட்டான். மாதவன் பேர் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்
இல்ல பிராட்டி உடையவன் மட்டும் இல்ல, பிராட்டி திருமார்பு உடையவன் அர்த்தம். மா தவஹா அப்படின்னாக மா என்கிற பெரிய பிராட்டியாரை திருமார்பு தரித்துக் கொண்டுதான் அர்த்தம். இல்ல என்ன சுதிகள் தான் நிறுத்தம் சொல்லுமா, இல்ல சுதிகள் தான் ஆழ்வார் நிறுத்தம் சொல்ற. மானியை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, மாதவாங்கிற சப்தத்துக்கு நிருப்தம் சொல்ற. மானியை நோக்கி மடவாளை, மானியை நோக்கின்னா பெரிய பிராட்டியாரிடத்த ரொம்ப அற்புதமா அவளுடையதான மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா அவருடைய கட்டாட்ச விசேஷம். மானியை நோக்கி மடவாளை, மானியை நோக்கிங்கிறதா வந்து பெரிய பிராட்டியாருடைய அவயவ சோபையை சொல்றது. மடவாளுங்கிறது பெரிய 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 பிராட்டியோட ஆத்ம குணம் கொள்வியே இல்ல, அவ்வளவு பக்கியத்தை பொருந்தினவர். ஏன் மானையை நோக்கிங்கிறதுனால தேக குணம் சொல்லிட்டு, மடவாள் என்பதனால் ஆத்மகுணம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரே இல்லையா மர மார்பில தெரித்து தன்ய நான் படிக்கிறாலே மாதவன் என்று இல்லையா. வங்க கடல் கடைந்த மாதவனே, வங்க கடல் கடைந்ததனால மாதவன் ஆனான், மாதவன் ஆனபடினாலே கேசவன் ஆனான். மாதவன் ஆனான் பெரிய பிராட்டியார் திருமாவளை தெரித்து ஸ்ரீயப்பதி என்னும்படியான பெருமை அடைந்தான் இல்லையா. அந்த ஸ்ரீயப்பதி ஆனவாறே கேசவன், கேசவன் என்னதான் பிரம்மருத்ராதிகளை கூட இல்லையா தன்னுடைய திருமேனியிலிருந்து உண்டாக்கக்கூடிய சர்வ காரண பூதனாகவும் பிரம்மருத்ராதிகளுக்கு நியந்தாவாக நிர்வாகம் நாயகன் சைதி பிரம்மணோ நாத ஈசோகம் சர்வதேகினா ஆவாம் தமாங்க சம்பூதோ தஸ்மாத்து கேசவநாமவான் அப்படின்னு பிரம்மருத்ராதிகளுக்கு நாயகனாக இருக்கிற தன்மையை மாதவனான படினாலே பெற்றான். மற்ற தேவதைகள்லாம் ஏன் பரதத்துவம் இல்லைன்னா அவர்கள் சுயப்பதி இல்லை, அதனால மாதவனை அதனால கேசவனை. கேசவன் சப்தத்துக்கு இது மட்டும் இல்ல, கேசவ கிளேசநாசனஹா, அது சமஸ்த கிளேசங்களை சாம்சாரிக துக்கங்கள் அத்தனையும் போக்கி கொடுப்பவன். சாம்சாரிக துக்கங்களை போக்குறதுக்கு காரணமும் பெரிய பிராட்டியார் நிச்சய யோகம் தான் இல்லையா. சாம்சாரிக துக்கங்களை சற்று உச்சாரணம் மாத்திரத்தினால எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, இது பண்றதுக்கு சுதி எவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலையும் துவயம் மட்டும் இல்லை இல்லையா, அனைனை விகமந்திரையான சுவாத்மான மயி நிச்சயம் மயி நிச்சித்த கர்த்தவியா கிருதகிருத்தியோக விஷயத்தில் பெருமாள் சாத்திக தந்திரத்துல இல்லையா எதை உபதேசிக்கிறான் சென்னாதி மந்திர மந்தமாக கேட்டா தத்விஸ்வ பரமம் பதங்கிற மந்திரம். இப்போ பெருமாளுக்கு இல்ல கற்பூர் நீராஜன சமர்ப்பிக்கிறவன் அந்த மந்திரம் தான் சென்னாகத்துக்கு பெருமாளே அனைனை விகி மந்திரையான சுவாத்மான மயி நிச்சயமே சாதிச்சா இத மந்திரராஜம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷிபாச. அப்படிதான் போக இந்த துவயத்துக்கு என்ன ஏற்றம்னு கேட்டாக்க இது சக்கு துக்ஷானத்தினால சம்சாரத்தை தாபத்தை அறவே போக்கி கொடுத்து மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா இது பெருமாளும் பிராட்டியமாகிற திவ்ய தம்பதிகளை மித்திரமாக விசேஷம் பண்ணது. மற்றெல்லாம் விஷயம்தான், ஆனா அங்கெல்லாம் அர்த்தஸ்வபாவத்தால இல்ல தேடி நயனம் பண்ணணும். இங்க சப்தஸ்வபாவத்தினாலே சாப்தமாகவே ஸ்ரீமன் நாராயண சப்தத்தால் இருக்கு இல்லையா. இப்படி சம்சார கிளேசத்தை கேசவ கிளேசநாசன ஆணி உற்பத்தியில சாம்சாரிக துக்கங்களை எல்லாம் போக்கி நிரதிகமான ஆனந்தத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியதானே அப்படிப்பட்ட இல்லையா அந்த கேசவனாக இருக்கிற தன்மையும் பெரிய பிராட்டியாரன் தானும் சேர்ந்த சக்தியினாலே பிரம்மருத்ராதிகளுக்கு நாயகனாக சர்வ ஜெகத்துக்கு ஈஸ்வரனாக சர்வஸ்வா பரனாக இருக்கிறது. பெரிய பிராட்டியாரன் தானும் சேர்ந்த சக்தியினாலே சம்சாரிகளோட சமஸ்த கிளேசங்களையும் போக்கும். அவள் புருஷவா புருஷகாரம் ஆகாத நன்றிக்கு இதனால் கிளேசங்களை போக்க முடியாது. ஆனபடியினாலே வங்க கடல் கலைந்த மாதவனை கேசவனை இல்லையா இந்த பாதிப்பு பாடப்பட்டவனையாக கேட்டா இவன் தான் இல்லையா. திருவாய்மொழியில் கடைசியில ஒவ்வொரு பதியத்தினுடைய கடைசி பாசத்துல யார் பாடப்பட்டான்னு கேட்டாக இன்னார் பாடப்பட்டார். வங்க கடல் கலைந்த மாதவனை கேசவனை தித்தியா பக்தி ஆனபடினால இங்க அவனை பாடினதில்லை இல்லையா. திருவத்து திருப்பாதைக்கும் மட்டும் உள்ளதான பிரபந்தங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா அவர்கள்லாம் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பாடப்பட்டது. இங்க இப்படிப்பட்ட பெருமானை இன்னவர்கள் ஆசிரியத்தார்கள் சேர்த்து அவர்களையும் சேர்த்து இல்லையா சரண்யனான பகவானையும் அவரை சரணாகத்தார் சரணாகத்தார் அடைந்தவர்களுடைய பெற்றன்னு சொல்லி இவர்களை இப்ப இவர்கள் அவனை ஆசிரியத்தவாறு பாடின பாட்டு. வங்க கடசனை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செய்கிடையா சென்றிருந்து திங்கள் திருமுகத்து செய்கிறையா சென்று இறங்கி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. அதைத்தான் அந்த ஆனால் இந்த வங்கக்கடல் இந்த மாதவனை கேசவனை மட்டும் பாருல, வங்கக்கடல் இந்த கடவுள் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கிறையா சென்று இறங்கி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை இவள் பாடினார். அதனால இங்க பகவத் சமிருத்தியை மட்டும் பாடல, இது பகவத் பிரபந்தம் இல்ல, இது பகவத் பாகவத பிரபந்தம். திங்கள் திருமுகத்து செய்கிறையா, திங்கள் திருமுகத்து அப்படின்னா நல்லா சந்திரம் போல பிரகாசிக்கக்கூடியதான
இல்லையா? அப்படிப்பட்டதான நல்ல ஒளிவு, வட்டமான ஒளிவுடன் திருமுகத்தை உடையதால இவருடைய முகத்தினுடைய சோபை சொல்லி, இந்த முகத்தினுடைய சோபை எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, இவர்கள் வேத்தியமான வேத வேத்தியமான தத்துவம் கைகுகுற பெற்றவர்கள் காட்டும் இல்லையா. அந்த உபகோசம் ஒரு சிஷ்யம், அவனுக்கு சத்தியகாமரான ஜாபாலி ஒரு ஆச்சாரியர், இந்த நடத்தம் வந்து சேர்ந்த சிஷியனுக்கு அவனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசிக்காமல் இவர் பரத்து வெளியூர் போயிட்டார். இவனும் ஜாதிரி பரிபூர்ணோசின்னு ஆகாரம் கூட செல்லாதவனாக, ஐயோ நமக்கு பிரம்ம வித்தியை கைபெறப்பெற்றதில்லையேன்னு அத்தியந்த துக்கத்தில் இருந்தான். இவனுடைய துக்கத்தை பார்த்து அக்னி, இவன் பரிச்சரிய பண்ண அக்னிகள் வந்து இல்லையா இவனுக்கு இல்லையா பிராணோ பிரம்ம சம்பிரம்ம சம்பிரம்ம என்று பிரம்ம வித்யா சுரூபத்தை உபதேசித்து மேற்கொண்டு ஆச்சாரிய சுதே கத்தியம் வத்தா, எங்கிட்ட கேட்டு நீ அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஆச்சாரியன் வந்து ஆச்சாரிய சுதே கத்தியம் வத்தான்னு சொல்லி அவர் சொல். அதுக்கப்புறம் இவன் உட்கார்ந்துருக்கான், இத்தனை நாள் வராத ஆச்சார் அப்ப வந்து சேர்ந்தேன். இவரை பார்த்த பிரம்ம விதேயத்துக்கு முகம் பார்த்து, நான் இல்லாத போது யார் உனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணேன் இல்லையா? மறைக்க முடியாது, பிரம்ம விதேயத்தை முகம் பாதி, உன்னுடைய முகமானது பிரம்ம வித்தியை கைவிடப்பெற்ற உபதேசம் பெற்றவனுடைய முகம் போல ஜொலிக்கிறதுன்னு கேட்டேன். அது மாதிரி இவர்கள்லாம் இந்த இடைச்சிகள்லாம் எப்படிப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் வேத வேத்தியமான பரதத்துவம் தங்கள் கை புகழப்பெற்றவர்கள், இவர்கள் போய் அவன் கையில் புக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வந்து இவர்கள். அதனால இவர்களுடைய முகமானது திங்கள் திருமுகம். அது இது இந்த மனசில் இருக்குங்கிற முகம் பார்த்தா சொல்லணும். தீர்ப்பாறை யாமினி எங்க நம் நாடுது மன்னனியர் ஓர்பாலி ஒன்றுதொழுத்தன் அன்னோ இது தேவினம் இல்லையா? போர்ப்பாக தான் செய்து அந்த ஐவரை சிந்தித்த மாயப்போர் தேர்ப்பாக நாற்கு இவள் சிந்தை துழா திசைக்கின்றது இல்லையா? பராமச நாய்க்கு இல்ல நோவு விட்டு கிடக்கா, நோவுபட்டு கிடக்கிற அவளே இல்லையா, அந்த திருத்தாயார் அவள் நோவுபட்ட காரணத்தை அறியாமல் அவள் வாயாலே ஒன்றும் பெற முடியாமல் எப்படியான இவளை பெற்றால் போறும்னு சொல்லிட்டு சில தேவதாந்திரங்களை ஆராதிப்பவர்கள்லாம் கூப்பிட்டு சில கிரியாடுகள் ஒரு கட்டுவிச்சியினுடைய வாய் கொண்டு ஒரு கீழ்மகனை கொண்டு எதோ இல்லையா கல்லும் கலாயும் தூவி எதவும் பண்றான் விரியாசன். அதை பார்த்துட்டு இல்லையா அந்த தோழிகள் பராமர்சனாளர்கள் தோழி வர, இது தோழி பாசுரம் இல்லையா, அவர்கள் சொல்றான் தீர்ப்பா இல்லையா இவள் நோய் தீர்க்கிற வழி இது இல்லையே, இவள் நோய் எதுனாலும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, அவர்கள் எங்களுக்கு ஒரு நோய் வழி தெரியல அதனால பண்ணோம், உனக்கு தெரியுமா நீ சொல்லிக்கான்னு சொன்ன, இவள் நோய்பட்ட காரணத்தை நீ அறிவையா சொல்லுன்னா இல்லையா, இவள் என்ன பண்றா நான் அறிவேன்னு சொல்ல முடியாது, சொன்னால் என்னாகும், இது உன்னுடைய காவல்துறை படி இவள் மேல வரும், நீங்கள் ஆராய்ந்தது போல் நானும் இப்பதான் ஆராய்ந்து பார்த்தேன், ஓர்பாலி உண்ணுதல் உற்ற நன்னோய் இது தெரியணும், இது ஓர்பாலி உண்ணுதல் உற்ற நன்னோய், இது இப்படி நீங்கள் வெறி விலக்கி ஓட்ட வேண்டியதான அப்படிப்பட்ட நோய் இல்லை, இது நன்னோய், இது பரதாழ்வான் உற்ற நோய், இப்போ பரதாழ்வான் உற்ற வியாதி இருந்தால் சாதுர்த்திகம் வாங்கிறாரு சாச்சா, பரதாழ்வான் உற்ற நோய் தான் அதுக்கு காரணம், யாரா இருக்க முடியும், பெருமாளுடைய பிரிவு தான் காரணமா இருக்க முடியும், அப்படிப்பட்ட நன்னோய் சொன்ன நன்னோய் எப்படி சொல்றேன் கேட்டா, ஓர்பாலி உண்ணுதல் உற்ற நன்னோய் இல்லையா, நோவுபட்டு கிடக்கிறான் முகத்தை பார்த்தா எதுனா நோவுபட்டான்னு தெரியாதா இல்லையா, அந்த நீங்க நினைக்கலாம் அந்த புத்திர தேவதைகளால் நோவுபட்டுதான் இவள் மூஞ்சி அது மாதிரி இருக்கும், அப்படி இல்லையே இவள் மூஞ்சி இவ்வளவு பிரகாசமா இவ்வளவு தேஜஸா இருக்கிறத பார்த்தா இவள் இன்னாலும் நோவுபட்டுதான் தெரியாது. அது மாதிரி இந்த திங்கள் திருமுகத்து அப்படின்னாக்க வேதவேஜ்யமான பெருமாள் கைபுகுந்த காரணத்தாலே இவர்கள் முகமானது நல்லா சந்திரன் போல பிரகாசிக்கிறது இல்லையா, அது அந்த தத்துவம் கைபுகுந்தவர்களுக்கு இருக்கக்கூடியதான முகத்துல தேஜல் திங்கள் திருமுகத்து சே இழையா செண்டி ரஞ்சி ஆபரணங்கள் குடையும் வால்முகத்தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு இழை கொள் செந்தாமரைக்கன் பிரான் இருந்தனை காட்டில் இழை கொண்ட இழையினாக்க ஆபரணங்கள் அப்படின்னா இருந்தோம் என்ன செம்மையான ஆபரணங்கள், செம்மையான ஆபரணங்கள் ரெண்டுதான் சாமி, ஒன்னு ஞானம் இன்னொன்னு வைராக்கியம் இல்லையா, ஸ்ரீமான் வெங்கடநாதா ராமானு தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷம், ஞானம்னா வெறும் ஞானம் இல்ல பராமர தத்துவ ஞானம், இது பரதத்துவம், இதை தவிர மற்றவைகள்லாம் அவர தத்துவங்கள், இதுதான் ஆசிரியனையும் அவைகள்லாம் ஆசிரியன யோக்கியம் இல்லைங்கிற ஞானம்னா இல்லையா, அதுதான் பராமர தத்துவ ஞானம் தான் ஞானம், இந்த பராமர தத்துவ ஞானம் உண்டானால் பரதத்துவத்துல வேண்டற்பாடும் அல்லாதவைகள் அனாதரணியத்துவம் புத்தி இருப்பது அதுதான் வைராக்கியம், இந்த ஞானமும் வைராக்கியம் தான் பூஷணம், இதுதான் ஆபரணம் இல்லையா, அந்த வேதமாக வேத வேதி தத்துவமானது கைகூர்ந்து அப்படி பரம தேஜஸோடு விளங்கக்கூடியவர்களுக்கு அடுத்தபடியா என்ன பிராப்தமாகும் கேட்டா, இந்த ஞான வைராக்கியங்கிற பூஷணங்கள் இருக்கேன் அதான் செய்யா
அந்த ஆபரணங்களை கொண்டு வைக்கலாம். ஏன் வந்த கடசனை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்ய செல்வி இறைஞ்சி செல்வி இறைஞ்சின அர்த்தம் தாங்கள் இருக்குமிடவும் சர்வேஸ்வரர். இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்கு தத்துவம் கைமுகர பெற்றது, ஏற்கனவே ஞான வைராக்கிய சம்பன்னர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் ரிஷிகளை போல பெருமாள் வனவாசத்துக்கு வருவர் இல்லையா? அயோத்தியா காண்டத்தில் பார்த்துக்கலாம், நாம் இருக்கிற இடத்துல வந்து பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பது பார்த்தவர்களை போல இல்லாம் இல்லையா? இவர் திருவங்காழ்வார போல இல்லையா? பெருமாள் இருக்கு இடந்தோறும் இல்லையா? கால்நடையா அங்கேருந்து பத்ரிகாசிரமத்திலேருந்து திருக்குறுங்குடி வந்து நடந்த அவர் போல செல்வி செய்தி இல்லையா? பெருமாளுக்கு எங்கேயோ வந்தவன் சுவாமி, நாம் அவனை சென்று சேவிக்கிறோம், பெருமையா சேவிக்கிறோம், அவன் நமக்காக எங்கிருந்து எங்க வந்துடும்? நாமெல்லாம் ஒரு ரெண்டு பேரு தள்ளி இருக்கிறதானே, நம்ம மாத்திர இருந்து பெருமாள் சொல்லிட்டு ஆஹா கோயிலுக்கு நடந்தே போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறான். அவன் எங்கேயோ இருக்கிறதான், பிரகதி மண்டலத்துக்கு அப்பா இருக்கிற இல்லையா, எண்ண முடியாத தொலைவில் இருந்து அவன் எப்படித்தான் நமக்காக இங்க வந்து எவ்வளவு நாளா காத்திருக்கான்? அப்படிப்பட்ட எம்பெருமான் பண்ண உபகாரத்துக்கு ஒரு சிச்சித்காரனாகவாவது இதற்கு மேல அவன் நடக்க வைக்காமல் இவர்கள் சென்று இறங்கி சிங்கள் திருமுகத்தை செய்தியா சென்று இறங்கி இறஞ்சுவதாக என்ன அப்படின்னு கேட்டாக்க, தாங்களுடைய இறஞ்சுவதுன்னு பிரார்த்திக்கிறது, இறஞ்சுவதுனாக்க கெஞ்சது அப்படின்னா தாங்களுடைய கார்பண்யம் அவன் மனதில் படுமாறு இல்லையா தாங்களுடைய நிலையை சொன்னார் இல்லையா? கறவைகள் சென்றென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்ன பெருவி பிறந்தன புண்ணியம் யாமுடையும், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவில் ஒழிக்க முடியாது, அறியாத பிள்ளைகளும் வந்தினார் உந்தன்னை சிறுவேர் அடைத்தன சீறி எருளாதேன்னு சொல்லி இல்லையா அப்படி இறங்கினார். இறங்கினது என்னன்னு கேட்டாக்க, தங்களுடைய கார்பண்யமானது தங்களுடைய கதியத்த தன்மையானது அவன் மனதில் படும்படியாக அப்படி இவர்கள் அவனையே அர்ப்பித்து அவனை இறங்கியதானே இல்லையா அந்த பிரார்த்தனை இல்லையா? அந்த செல்வி இறைஞ்ச அப்படிங்கறதானது இல்லையா பத்யா மகவன் அதிகமா செய்வேன்னு அந்த இறைஞ்சிங்கிறதுக்கு சரணாகதி பண்ணி அண்ணா பார்த்தோம், ஒவ்வொரு பாசத்தையும் பார்த்தோம் இல்லையா? இந்த பிரபந்தமே சரணாகதி பிரபந்தம். ஏன் திங்கள் திருமுகத்து செய்தியா சென்றிறங்கி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அங்குதான் அர்த்தம் இல்லையா? அந்த அந்த பெரிய பெரிய நப்பின் நப்பிராட்சியோடு பெருமாளை உறக்கத்தில் எழுப்பி நப்பின் நப்பிராட்சியோடு இல்லையா பெருமாள் இருந்ததுதான் அந்த சன்னதியில இல்லையா? உந்து மகளை ஓடாத சூழ்நிலை இருந்த பாசுரத்துல புத்தகார பூத்தையான் நப்பின் நப்பிராட்சி எழுப்பினார்கள். குத்துவிலை தெரிய கொண்டுட்டால் கட்டியில் நேர்ந்த பாசுரத்தை பெருமான் பிராட்சியமாக துன்பத்தை பரம பிராப்தி ஆக்காரத்தை ஆணவ தலைவனையினர் பூம்பாவை யாகம் புணர்வது அதுதான் இல்லையா பஞ்ச சேனத்தின் மேலே நப்பின்னை கொங்கனே வைத்துக்கு அந்த மலபார் இல்லையா பரியங்க அந்த கௌதரிஷி கௌஷிக்கு உபரிஷத்துல பரியங்க விதியில சொல்லப்படுது பரம பிராப்தி ஆக்காரம் சொல்லப்படுது அந்த பாசுரத்துக்கு வீட்டில் வேங்காரம் அனைவரின் அதே ஆக்காரத்தை சொன்னார். பெருமானும் பிராட்டியமாக இந்த மிதுனத்தினுடைய பிராப்தி ஆக்காரம் தான் குத்துவிலை தெரியல 33 அமலுக்கு முன் சென்று பெருமாளுக்கும் பிராட்டிகமான உபாயத்துவ ஆக்காரத்தை சாதிக்கிறார். நல்லா பார்த்தோம், 33 அமலுக்கு முன் சென்று கப்பம் திருக்கும் தெளியே துயிலரா செப்பமுடையா கீழ செத்தாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இதெல்லாம் பெருமாளுடைய உபாயத்துவ ஆக்காரம் இல்லையா? செத்தன்ன மென்முறை செவ்வாய் சிறுமரும்புல் நப்பின்னங்கா திருவே துயிலடாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டியலோங்கிறதானது பிராட்டியினுடைய உபாயத்துவ ஆக்காரம். இப்படி முதல புனகார பூத்தையான பிராட்சியை எழுப்பி அதுக்கப்புறம் பிராபியமான துவந்தத்தை எழுப்பி அப்புறம் பிராபகமான துவந்தத்தை எழுப்பி இவர்களுடைய சன்னதியில புனகார பூத்தையும் அவள் அவளுடைய சன்னதியில உபாயம் பிராபியமா இருக்கக்கூடிய இருவர் சப்ராது சரண உடம் நிப்பிட்டி ரகுநந்தனா சீதாமுவாச்சை அதிசாக ராகவந்த மகாவிரதம்ங்கிற கணக்கில் அங்குன்னு என்னர்த்தம் புனகார பூதையான ஸ்வயம் பெருமானோடு சேர்ந்து உபாய பூத்தையான அந்த பெரிய பிராட்டியாருடைய சன்னதியிலே அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அப்பறை அப்படின்னாக்க அந்த கீழவர்கள் இந்த பறைங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்காம கீழ்பாசனத்துல தான் இந்த பறை என்கிறதுக்கு அது ஏதாவது பறைங்கிறதுனால ஏதோ நோன்புக்குரியதான உபகரணங்கள்னு அர்த்தம் இல்ல பறை என்பதனால இங்கு இப்படி பறை கொள்வான் என்று போகின்றான் இல்லையா? நேற்றைக்கு வரலாம் இதை பறைன்னு சொன்னோம், இன்றைக்கு இப்படி பறை இந்த பறையை கொள்வான் என்று நாங்கள் வரல, நாங்கள் பறைங்கிறதானது இல்லையா பெருமாளையே உபாயமாகவும்
அந்த உபாயத்தினால் அர்த்திக்கப்பட்ட பெருமாளையே பிராப்தியமாக கொள்வதுதான் பறை அப்படின்னு இந்த பறைங்க சொல்றதுக்கு அர்த்தம். இவர் பறவை காந்தி எப்படி அப்படின்னு கேட்டாக்க, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன், உன்னால் அல்லால் ஒன்றும் குறைவேண்டேன், யாவராலும் ஒன்றும் குறைவேன். எப்படி பெருமாளை உபாயமாக கொண்டு பக்கப்பார்க்கிறதான பிராப்தியாந்தரங்கள் இருக்கு, அதைகள் எப்படி வேண்டாமோ வேறொரு உபாயமாக கொண்டு கிடைக்கிற புருஷார்த்தமான நீயும் வேண்டாம். வைலட்சண்யம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, பரமகாந்தியுடைய ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வைலட்சண்யம் என்னன்னு கேட்டா, பெருமாளையே உபாயமாக கொண்டு அவனையே பிராப்தியமாக பற்று. இதுதான் அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. இல்லையா, இவர்கள் இல்லையா பெருமாளை சரணாகதி பண்ணி அவனையே பிராப்தியமாக பிராபகமாக அர்த்தித்து அதை தாங்கள் கொண்ட வார்த்தைன்னு அர்த்தம். இல்லையா, இதை போய் இல்லைன்னு சொல்லுவோம் பெருமாள். இவன் கேட்க காத்திருந்தவனாக இவர்களுக்கு கேட்டபடியே அவன் கொடுத்துள்ள இவர்கள் அதை சீக்கிரத்துக் கொண்டபடி. வங்க கடல் சேர்ந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிடையா சென்று இறங்கி அங்கு அப்பறை கொண்டவார்கள். இது இல்லையா நமக்கு எப்படி யாரு அறிவிப்பாய்? அதான் அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிதான் கோதேசம். இல்லையா நாமளா இவங்களாக சொன்னா அழகு தாஜா தாஜ்ந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, இது எனக்கு இல்லையா பெரியாழ்வார் சொல்லிச்சு. அந்த பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, முதல்ல பெரிய பெரியாழ்வாருடையதான அவர் அவதரிச்ச தேச விசேஷம் சொல்றது ஆணி புதுவை. புதுவைக்கு சேர்ந்ததுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு நம்முடையதான பிராச்சீன ஸ்ரீ வைஷ்ணவ இல்ல கிரந்தங்கள்ல புதுவை அப்படிங்கிற சப்தத்துக்கு இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு அணி புதுவை. அணி புதுவைன்னு அர்த்தம் இந்த இந்த பூமண்டலத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய இல்லையா. ஏன் இதுல பொண்ணும் மணியும் இல்லையா முத்தும் வைத்து கட்டினார் போல இந்த ஸ்ரீவில்லி புத்தூருங்கிறது அணி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, முதல்ல இல்லையா பெரியாழ்வார் ஆண்டாள் ரங்கமன்னார் சொல்லக்கூடிய இந்த மூன்றும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியதான் ரொம்ப அணியாந்த வடபெரும் கோயிலுடைய அங்குதானே அவனுடைய சன்னதியானது இப்படிப்பட்டதான இந்த பூமண்டலம் முழுவதுக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடிய அணி புதுவை அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர். இது அவதரித்ததான தேச விசேஷத்தினுடைய இயக்கம் சொல்லிட்டு அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதேசம். இல்லையா இது நம்மாழ்வாருடையதான இல்லையா ஞானத்தினுடைய குணங்களுடையதான ஏற்றம் சொல்லு. பைன் கமல தன் தெரியல் இல்லையா பைன் கமலம் அப்படின்னாக்க பைன் பசுமையான கமலம், கமலம்னாக்க பத்மாட்சமாலி. இல்லையா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ரொம்ப ரொம்ப அணியார்ந்த லட்சணம் என்னன்னு கேட்டாக்க அது சொல்ற இல்லையா, ஏ கண்ட லக்ன இல்ல துள சர்க்கமணி மாலாக ஏவா லலாடே சூது ஊட்டுமுன்றாக தே வைஷ்ணவாக இல்லையா சரந்த சததம் லோகம் சாவையல் சொல்லும்படியாக இல்லையா வைஷ்ணவ லட்சணமானது என்னன்னு கேட்டாக்க, நல்ல கழுத்துல பெரும்புடிகளாக மாதி பற்றியும் தன் லம்பமானமாக இருக்கக்கூடிய இல்லையா துளசி மாலையும் தாமரமணி மாலையும் தரித்திருக்கு. இல்லையா கழுத்து போட்டுக்கிற மாலை இருக்கா துளசி மாலை மாலை தாமரமணி மாலை பவித்திர மாலை இது பண்ணாலும் இந்த மார்பில் இருக்கிறார் இல்ல நாபி பிரியம் தன் லம்பமானமா இருக்கணும்னு காசு இல்லையா. அது பைங்கமல தன் தெரியல் தன்னை குறித்துதான் இல்லையா பெருமாள் திருமாவில் இருக்கிற மாலையை போல இல்லையா வெப்பம் உண்டு இருக்காது இல்லையா. வடபெருங்கு வடபெருங்கோவிலுடைய இல்லையா நெஞ்சில் சுட்ட மாலையானது அனல் போல குதிக்கும் சாதிக்கிறாண்ட. ஆனா இல்லையா பெரிய நம்பர் பெரியாழ்வாருடைய இல்லையா திருத்தோள் சாத்திர மாலையானது தன் தெரிய தெரியல்ல மாலை தன்னை குளிர்ந்ததான மாலை. ஆழ்வார் எப்பவும் பகவத் அனுபவத்தால் குளிர்ந்திருக்கக்கூடிய சித்தம் இல்லையா விஷ்ணு சித்தம். இல்லையா இவர் இல்லையா விஷ்ணுடைய சித்தத்தை எவ்வளோ இருப்போ இவருடைய சித்தத்தை விஷ்ணு எப்பவுமே இருக்கும். அதனால நன்ன பரிபூர்ணமான பகவத் அனுபவத்தால் எப்படியும் குளிர்ந்திருக்கக்கூடியதான சுபாவத்தினுடைய அதிகத சிகிதானே அந்தரங்கோக்தி யோகியா அந்தரங்கோக்தி யோகியான் சத்ரீபவியானு சுபாஜா சுகர்ஜ சுபகானு இல்லையா கிருஷ்ண சாருக்கிய சௌமியானு சுவாஹாரோ தாரசீலானு தனு திருத பகவன் லக்ஷ்மணோ பால்யகுப்தானு சாஸ்திரச்சந்திர சுபிருத்தின்னு அபிகத சிசிதானு அந்தரங்கோக்தி யோகியானு இல்லையா இப்படி ஆச்சாரியனுடைய பத்து நம் அஞ்சிலே மடனாக சொல்லப்பட்ட பத்து பறவைகளுடையதான ஆச்சாரிய சாமியம் அது சொல்லும்போது
இல்லையா, ஊடாடு பணிவாடா அப்படின்னு வாடையே ஒரு தூதாக சொன்னார். அந்த வாடைங்கிறதுல என்ன ஆச்சாரிய லட்சணம் அபிகத சிசிதான் இல்லையா, திருவுள்ள எப்பொழுது குளிர்ந்திருக்கக்கூடியதான் பார்த்தா இல்லையா, அவர்கள் திருக்கண்களிலிருந்து ஒளிவிடக்கூடியதான அந்த குளிர்ந்ததான கட்டாட்சம். அந்த குளிர்ச்சி எங்கிருந்து வரும், ஆகவாயில் உள்ளதான தன்னலியாலே குளிர்ச்சியினால அப்படி அபிகத அபிகத சிசிதான் சார். அப்படி திருவுள்ளமானது எப்பொழுது வந்து புரிந்திருக்கக்கூடிய திருவுள்ளம், அந்த புரிந்த நெஞ்சத்தின் மேல் இருக்கிறதுனால அந்த வாழ்வார் பெரியாழ்வார் சாத்தியிருக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான் சைங்கமல தன் தெரியல். இப்படி இது இவருடையதான இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அற்புதமான அனுஷ்டானத்தை தெரிவித்து இவர் பட்டர் செய்யறார். பட்டர் என்பார் வேதம் வல்லார் இல்லையா, நன்னா ஆழ்வாருடைய அருள் செயல்களையும் வேதங்களையும் கொண்டு இல்லையா பெருமாள் அனவரதமா ஆராதித்து லோகத்தையும் ஆராதிக்க பண்ணுவர்களுக்காரே அப்படிப்பட்டவர் பட்டார். அந்த பட்டார் சிறான் என்றால் வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன்னு சொல்ல முடியா, அவர்கள் எல்லாம் வந்து இல்லையா இவர்களுக்கு உபகாரம் பெறும் பிரான்னா உபகாரங்கள். அப்படி வேதம் வல்லார்களான அவர்களுக்கெல்லாம் இல்லையா அந்த வேள்விகளை பண்றதுக்கும் பெருமாள் ஆராதிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சாமி சாதிக்கிறார். கல்பசூத்திரம் வியாக்கியா தாக்கலான பெரியாழ்வார் சாதிக்கிறார் வாசுமன் இன்னைக்கு இப்ப பெரியாழ்வார் பண்றதான கல்பசூத்திர வியாக்கியானத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான். அது ராமாண்டார் சீன் பேரு, கௌசிக ராமாண்டார்னு பேரு, வேயர் புகழ், வேயர்னா கௌசிகபுரம், கௌசிகபுரம் அப்படி வேயர் புகழ் வில்லி புத்தூர்னு சொல்ல முடியாது இல்லையா. அவர் ராமாண்டார் சீன்னு சொல்லக்கூடிய ஆபஸ்தூத்திரத்துக்கு தூர்த்த சுவாமியுடைய பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். கல்பசூத்திர வியாக்கியாதாக்கள் சுவாமி சாதிச்சிருக்கார் இல்லையா. சிவசாரத்துல சித்தோபாய சோதனாதிகாரர்கள் அப்படிப்பட்ட பெரும் பட்டர்கிறான்னு சொன்னாங்க இல்லையா. வேதம் வேள்வியில் வல்லார்கள் எல்லாம் பட்டர்கள் எல்லாம் இவரிடத்திலிருந்து உபகாரத்தை பெரும்படியாக அவர்களுக்கு பேருபகாரகராக பட்டர்களுக்கு பிரானாக இருக்கக்கூடிய இல்லையா வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியிருத்தவர் இல்லையா. இவ்வளவு வேண்டிய போதங்களை யாருக்கு ஓதினார் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அது எயிட்டில் மண் கொண்ட வெந்த இராப்பகல் ஓதிவித்துட்டு என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான் அப்படின்னு. எயிட்டில் மண் கொண்ட எந்த டாக்டர் வராகத்தரும் அவர்தான் ஞானத்தினான். அந்த எயிட்டினில் மண் கொண்ட எந்த இராப்பகல் ஓதிவித்து இல்லையா, ஏதோ அப்பப்ப காலம்பு சாங்கான்னு சத்த சொல்லல, இராப்பகல்னா பகல் முழு ராத்திரி முழு ஒரே ஸ்பெஷல் கிளாஸ் அகோராத்திரமா பயிற்சி என்னை இராப்பகல் பயிற்சி பணி செய்ய கொண்டா பண்டந்து பட்டி பண்டந்து பட்டி நன்காப்பேன்னு சொல்ல முடியா. அப்படிப்பட்ட இல்லையா சாட்சாத பகவானிடத்திலேயே இல்லையா வேதங்கள் அனைத்தும் ஓதி சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றவரான பட்டர்கிதான். அதன் காரணமாக லோகத்துல இல்லையா வேதமும் வேள்வியும் வல்லாருக்கெல்லாம் பட்டருக்கெல்லாம் பிரானாக உபகாரகராக விளங்கக்கூடிய அணிபூர்வை பைங்கமல தந்தரியல் பட்டர்கிரான் போதை சொன்ன அந்த பட்டர்கிரான் போதை இல்லையா ஆச்சாரியாதீனமான சுரூபத்தை காட்டா தன்னை கோதைன்னு சொன்னாம பட்டர்கிரான் போதை என்ன முடியும் இல்லையா. அப்படி பட்டர்கிரான் போதை இல்லையா அந்த போதை சொன்ன இல்லையா, போதை சொன்னாங்க தாத்பரியம் என்னன்னு கேட்டாக்க நான் சொன்னது இல்லையா பெருமாளுக்கு போதை சொன்னதை போல இல்லையா. அவர் பெருமாளுக்கு அத்தனை ஸ்நேகிகளா இருந்த பெருமாள் பேர் அத்தனை ஸ்நேகம் கொண்டவர்களான இல்லையா உண்ணும் சோறும் பருசு நீரும் தின்னும் வெற்றிலையும்னு துவாரக போஷக போக்கியங்களாக பெருமாளையே கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்கள் ஆண்டார்கள் சொன்ன சொல்ல இன் நாம் சொல்லுவது எவ்வாறு, பெருமாள் இதுக்கு அபிமுகனாவது இதுக்கு முகங்கொடுப்பது எவ்வாறுங்கிறது இல்லையா. பட்டசாச்சாரா இல்லையா கண்டை இழந்ததான தலைநாசு இல்லையா தோல் தொன்றுக்கு இறங்கி சுரக்குமா போல ஸ்நேகிகள் சொன்ன பாசுரத்தை நாம் சொன்னா இது நம் வரையில் பலிக்குமாறு பட்டசாச்சாரம் இந்த கண்டை இழந்த நாசு தலைநாசு இல்ல தலைநாசுன்னு என்ன அதுவும் இல்லையா நாலு ஈட்டு இருந்ததுன்னா அதுக்கு சர்வசாதாரணமா இருக்கும். தலைநாசுன்னு என்ன இவர் தலையீட்டு இப்பதான் இல்ல முதல் முறையா கண்டைகின்ற பசு அந்த தலை பட்டருடைய சப்த சாதனம் தலைநாசு தலைநாசுன்னா தலையீட்டாக இப்பதான் முதல் முதல்ல கண்டைகின்றதான பசு அதுதான் என்ன அந்த கண்டாந்து போய் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அந்த கன்று போன கன்றுக்குள்ள அந்த பசுவை இல்லையா சுரக்கூட வைக்கிறதுக்காக என்ன பண்றான் அதுக்குள்ள வெக்கலை அடைச்சி
தோல் கன்றாக தோல்ல வைக்கல நினைச்ச கன்றாக தோல் கன்றாக ஒண்ணு பாட்டு பண்ணிட்டான். அந்த மாடு வந்து இறங்கி சுரக்குது. இவன் நினைச்சதுக்கா இந்த பசுவை ஏமாத்திட்டோம் இல்லையா, தோல் கண்ட அதை ஏமாத்தல, அது ஐயோ நம்ம கண்டு போன இந்த இந்த கண்டு தோலையாவது நம்ம கண்ணில் காட்டினானே அவனு அதுக்கு இறங்கி சுரக்குது. இந்த கண்ணின் மேல உள்ள வாத்சல்யம் அந்த கண்ணினோட தோலையாவது காணப்பெற்றோமே. அது அது மாதிரி இல்லையா, சிநேகிகளான இவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆண்டாளர் சாதித்த பாசங்கள் இருக்கேன், இவர்கள் எப்படிப்பட்டவை, அவைகளாம் சிநேகிகள் சொன்ன அவர்களாம் பெருமாளுக்கு பெருமாள்கள் பசும்பு சாத்தா கன்ற போல, இந்த அவர்கள் இல்ல தோல் கன்று போல நாம போய் பெருமாள் நின்று இல்லையா இந்த வார்த்தைகளை இவர்கள் அருள் செய்த வார்த்தைகளை சொன்னாமானால் பெருமாள் நெஞ்சு இறங்காமல் போகாதுன்னு பற்ற சாதித்தோம். ஆகினால பத்து தினம் ஒரு வைஷ்ணவனுக்கு கிருத்தியம் என்னன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த திருப்பாவை 30 பாசுரங்களை சேவிக்கப்படும். அதுதான் மாற்றுத்திருநாகில் இந்த சித்தஞ்சிறு சாலை வங்கக்கல்கள் 2 பாசுரங்களாக சேவி, இதுவும் மாற்றுத்திருநாகில் நாம் இருந்த நிலையை நினைப்பதும் சாத்தியம். அதாவது ஆண்டாளுடைய இதான கிருப்பையை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி இல்லையா தாம் தம்மை அனு அனுசந்தித்துக் கொண்டிருந்தால் போல இது அறிந்து ஆண்டாள் திருவடியே கத்தினு இருக்க கடவுள் அதான் நாம் இருந்து இருந்தோம். இதுதான் இந்த பைந்தமல தண்டரியர் பட்டபிராம் போதசம். இது போதசம் போதைக்கு மேற்பட இல்லையா பெருமாள் இந்த பரிவுள்ளவர்கள் உண்டோ, அதனால இந்த வார்த்தையை நாம் இன்றிருந்து சொன்னாமாக இல்லையா அது ஆண்டாளே சொல்லியிருக்கா பெருமாள் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. பட்டபிராம் போதசம் சங்க தமிழ் மாலை இல்லையா, தமிழ் மாலை சங்க சங்கம்ங்கிற சப்தத்துக்கு இது ஆரிய திரிவு சங்கம்னாங்க இல்லையா, சத் சங்கமாகியது கூட்டம் கூட்டமாக குழுவி இருந்து, ஏன்னா இந்த அனுபவமானது சாட்சாத் பரமபோத்த பிறகு அனுபவம் இல்லையா, துளிக்கின்ற வானின் நிலம் சுடராஜி சங்கேந்தி அழிக்கின்ற மாயத்தினான் அடியாறு குழாங்களையே ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன்கூடுவது என்று சொல்லுவோம்னு இது இல்லையா பாகவதர்களுடைய குழுவில் புகுந்து எல்லாரும் கூட்டமாக சங்கம் இருந்து அனுபவிக்க வேண்டிதான் தமிழ் மாலை இல்லையா. தங்க தமிழ் மாலை 30 தப்பானே 30 வாசனங்கள் அருள் செய்தது இல்லையா, மாதிரி திங்கள்னு ஆரம்பிச்சா அந்த மாதம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு வாசனம் குறையாது மாதிரி சுவாமி 29 தான் இருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு குறையில்லாத போய் இல்லையா 30 இல்லையா. அதை இந்த இந்த பெருமாளுடைய இல்லையா சக்கரவை பெறுவதற்காக இந்த சாபம்னு சொல்லக்கூடிய தனு பாசம் இதில் 30 நாளுக்கும் வியாப்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கு முதல் தேதி முதல் பாசம் 2 தேதி 2 மாசம் சொல்லி 30 நாளைக்கும் வியாப்தமாக 30 நாளை வியாபிக்கக்கூடியதானே இந்த 30 இவைகளை தப்பானே இல்லையா தப்புவதாது இது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இன்று ஒரு நாளைக்கு ஒரு பாசம் போச்சு அப்படின்னாக்க இது ஒரு ஜென்மாவே வியர்த்தமானது போச்சு இல்லையா. இந்த திருப்பாவு 30 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு பாசம் தப்பித்திருந்தாங்க இல்லையா, அது எது பிழைத்தார் போல தன்னுடைய ஜீவனம் பிழைத்தார் போல இந்த பிறந்த பிறவியானது வியர்த்தமானது போல அப்படி எண்ணி தப்பானே ஒரு பாசுரம் தப்பானே இல்லையா இங்கு இப்பரிசுரைப்பார் அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை இங்கு இப்பரிசுரைப்பார் இல்லையா அங்கும் இங்கும் இல்லையா. அந்த எம்பெருமானே இல்லையா இல்ல அவன் தான் சர்வத்திர அங்கு அவர்கள் அப்பறை கொண்டார்கள் இங்கு இப்பறை இல்லையா போதை சொன்ன இங்கு இப்பறை உரைக்கவல்லார் பட்டபிரான் போது சொன்ன இங்கு இப்பரிசுரைத்தார். இப்பரிசாதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா இப்படி இறைந்தவர்களுக்கு பெருமாள் தன்னையே பிராபியமாக தன்னையே பிராபகமாக கொடுத்துள்ள இதுக்கு மேற்பட்ட பரிசு உண்டோ இங்கு இப்பரிசு வல்லார் இல்லையா. எங்கும் திருவுரு இல்லையா, அதாவது செங்கன் திருமுகத்து யாருமே திருவுருன்னு கேட்டா செங்கன் திருமுகத்து செங்கன் திருமுகம் இல்லையா பெரு பெருமாளுடையதான சிவந்ததான அவனுக்கு இல்லையா சிவந்ததான தாமரை கண்களை இல்லையா அந்த சுட்டியானது இன்னதுதான் பரதத்துவ லட்சணம் சொன்னாக்க இல்லையா அதுதான் இல்லையா சச்ச ஏதா கப்யாசம் புண்டரீகம் கப்யாசம்னாக்க செந்தாமரைன்றதும் இல்ல புண்டரீகம்னா செந்தாமரைன்றதும் வெறும் இல்லையா வெறும் தாமரைக்கு புண்டரீகம்னு பேரு இல்லையா எப்படி சிதாம்போஜ புண்டரீகம் இது அமரே உத்தம் கதாபி புண்டரீகம் இது இல்ல ரத்தாப்ஜமிதி சாஸ்திரக்கார இது சுவாமி இல்ல சாந்தோ குருடன் பாஷ்யத்துல குருடன் பாஷ்யக்காரர் எடுத்திருக்கோம் இல்ல பூர்வாம்சையில 9வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஸ்ரீகாம இஷ்டின்னு ஒரு உண்டு அந்த ஸ்ரீ 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 மௌ நிர்வபயசியே ஸ்ரீகாமஹா அப்படின்னு
யாரும் ஒன்று ஐஸ்வர்யத்தை விரும்புகிறானோ பெரிய பிராட்டியாக தேவதையாக கொண்டு மௌத்தம் சரும் இல்லையா, அந்த பயிரிய நல்ல பயிரே சருவாக பண்ணி மௌத்தம் சரும் நிர்வபேத ஸ்ரீயை ஸ்ரீகாமகான்னு சொல்லியிருக்கு. அந்த இஷ்டியில பவுண்டரீக தற்ற பவுண்டரீகாணி பரிஹீகம் சிபவந்தி அப்படின்னு சொல்லி இல்லை மற்ற இஷ்டிகள்லாம் இல்லையா பிரகிருதியில என்னன்னு கேட்டால் ஒரு தர்பத்தினால பரிஸ்தரணம் போடுறது. இந்த இஷ்டிக்கு நல்லா தண்டோடு கூடினதான புண்டரீகங்களை தற்ற பொங்கலீகாணி பரிகம் சிவந்தி. ஆக தர்பசப்தத்துல புண்டரீக ஊகம் நான் ஒன்பதாவது ஊகம் தானே இல்லையா, தர்பத்தினுடைய சாதம் பிரகிருதியில தர்பத்தினுடைய சாதத்தை புண்டரீக ஊக்கியம் அந்த தர்ப ஹரிதைஹி நாட்டு தர்பைகி சார் இல்லையா, நல்ல ஹரிதைஹின்னு பச்சையான தர்பத்தை இல்லை புரசப்படையோ அந்த ஹரிதஸ்தானே ரத்த ரத்திமா ஊசியம் சார். இதனால தெரியுது புண்டரீகாணி தத்திர கமலாணி பகிர்ந்து சாதிக்கல தத்திர புண்டரீகாணி கமலம் அப்படிங்கறதானது இல்லையா வெறும் தாமரைக்கு பொதுவானது, புண்டரீகம்ங்கிறதானது செந்தாமரைக்கு பேர்னு சொல்லிட்டு இது மீமாச சபரஸ்வாமி இல்லையா மீமாச பாஷ்யத்துல ராஜிருக்கார் இல்லையா ஹரிதை ஸ்ரீநாதி தர்பைகள் தர்பத்தினுடைய சார்ந்த புண்டரீகம் ஊக்கியம் ஹரிதஸ்தானத்துல ரத்திமாவும் ஊசியான் சாத்து. அதனால இத புரணத் பாஷ்காரத்தை காமிச்சிருக்காரு. அதனால புண்டரீகம் சொல்றது செந்தாமரைன்னு செந்தாமரை கண்ணன் இங்க என்னது செந்தாமரை கண்ணன்னு உபமானத்துல இருந்ததான தாமரை அச்சிஞ்சித்திரம் பெருமாளுடைய திருக்கண்ணனுக்கு முழு சொல்றதுக்கு தாமரை அச்சிஞ்சித்திரமாக இல்லையா இதை சேர்த்து இதை தள்ளிவிட்டு இல்லையா செங்கண்ணே சொல்லலாம் உபமாய உபமானத்துடைய அச்சிஞ்சித்திரத்துவத்தை உபமானமானது கையாளாக போனதுனால உபமானத்தை தள்ளி நேரடியாக உபமையத்தை சொல்றது சிறுமுகம் இல்லையா பெருமாளுடைய முகத்தில் இருக்கிற கண்கள் இல்லையா செங்கல் அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா என் செய்ய தாமரைக்கண் பெருமானார் கெந்துவதால் என் செய்யும் உரைத்தக்கால் இறக்குயிர்கால் நீரெழிலே முன் செய்த முடிவினையால் திருவழிக்கு குற்றேவர் முன் செய்ய முயலாவே அகர்வது ஓவிகினமே என் செய்ய தாமரைக்கண் பெருமாளுடைய திருத்தங்கள் சிவந்திருக்கிறது மூணு காரணம் சொல்ற வீட்டுல ஒண்ணு சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே கண்கள் சிவந்திருக்கு கொஞ்சம் கையில பசை உடையா கண்ணில் சுவாபாவிகமா ஒரு சிவப்பு நிறம் இருக்கு. அடுத்தபடியா இல்லையா அந்த பிரிய பிராட்சியம் என்மேல் உள்ள அலங்கெடுத்த பிரீத்தினா இங்க தான் பராமர்சனா இங்க சொல்றது எல்லாம் இல்லையா ரெண்டு ரெண்டு பேருக்கு அத்தியந்த சாமியம் ஒன்னு பெரிய பிராட்சியாருக்கு ஒன்னு பராமர்சனா இல்லையா. அதனால என் செய்ய அதாவது என்னுடைய தேவை என் மேல உள்ள அடவத்த பிரீத்தினான் கண்கள் சிவந்து இல்லையா பெரிய பிராட்டியார் மேல உள்ள பிரீத்தினா. மூணாவது ஆசிரியர்கள் பக்கம் உள்ள வியாமோக பக்கம் ஆர்ஜ ஆசிரியர்களாவது கண் சிவந்திருதுன்னு கேட்டாக்க இல்லையா அந்த சீற்றத்தோடு அருப்பது இந்த செங்கன் தான் இல்லையா இரண்டு மேல சீற்றத்தோடையும் பிரசாதம் மேல இல்ல பிரீத்தியோடையும் ரெண்டு ஒரே சமயத்துல இருக்க முடியா அப்படி எழுந்திருந்த செங்கல். அதனால மூன்றாவது சிவப்பு என்ன காரணம்னா ஆட்சிதர்கள் பக்கத்தில் உள்ள யாமோகமும் ஆட்சிதர்கள் விரோதிகள் பக்கத்தில் உள்ள சீற்றமும் ரெண்டு சேர்ந்து இல்லையா மூணு கோட்டி ரெண்டு அப்படி செங்கன் திருமார் இல்லையா சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே இவரை காட்டு யாருக்கு சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் ஒத்தனுக்கு தான் மற்றவர்கள்லாம் யுககோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபுரு புன திரைலோக்கிய தாத்திருவம் பிராப்தவானிக்கு சிஷ்யம் மகாதேவஹா சர்வமேதே மகாத்மா ஹுத்வா ஆத்மானம் தேவதேவோ பூவு இப்படி பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் இல்லை இவன் ஆசிரியத்தை பெற்ற ஐஸ்வர்யம் இவன் ஒருத்தருக்கு தான் சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் அதனால செங்கன் இல்லையா செங்கன் திரு திருங்கிற சப்தமானது இல்லையா பெரியபிராட்சியாருக்கு அவள் அவள் மேல் உள்ள பிரீத்தினால் சிவந்திருக்கு இல்லையா செங்கன் திருமுகத்து ஆசிரியர்கள் பக்கம் முகம் கொடுத்து அவர்கள் மேல் உள்ள வாக்களித்தார் அதுல அவர்களுக்கு பண்ண அபராதத்தை எண்ணி முகம் திருப்பாமல் விமுகனாக ஆகாமல் அவர்களுக்கு அபிமுகனாக இருக்கிற அதான் முகம் இல்லையா. இப்படி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இல்லையா செங்கன் திருமுகம் இருக்கட்டும் செல்வம் இல்லையா சுவாபாவிக ஐஸ்வர்யம் திரு இல்லையா மால் மால்கிறது ஆசிரியர் வியாமோகம் திருங்கிறது விரிவராசியா இல்லையா அந்த செல்வம் அப்படிங்கிறதா சுவாபாவிக ஐஸ்வர்யம் இந்த ஆழ்வார்களும் வரணும் இவா ஒருத்தர் சொல்றது இன்னொரு விரோதம் அத்தனை பேர் சொல்றது ஒரே வார்த்தையா சுதிகளுக்குள்ள சாக்கி சாக்கம் ஏதோ வாக்கியத்துல வேதம் சொல்ற வழியே தாத்பரியத்தை ஒரு வேதம் குணோபசம்ஹார பார்த்தோம்னு இல்ல அப்படி எடுத்து காத்த
சுத்திகளுக்குள்ள இல்லையா, அத்த அர்த்த விநோதமே கிடையாது. அதனால ஆழ்வார்கள் எல்லாரும் உருகுல உருமிழதாக சொல்ற விஷயம் இல்லையா. நம்மாழ்வார் பெருமாளுடைய தனிசிவப்புக்கு சொன்ன மூணு இங்க இருக்கு, செல்வ திரு மால் இல்லையா, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் செத்து எங்கும் திருவருள் இல்லையா. இங்கேயோடு நித்திய பூதுடைய வாசியர இல்லையா, எங்கும்னா என்னர்த்தம் இங்கும் அங்கும் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் முதல்ல அங்கு அப்புறம் இங்கு அப்புறம் கடைசி எங்கும் திருவருள் பெற்று இல்லையா, திருவருள்னாக இல்லையா பெரிய சாட்டியாருடைய அருளை இவனுடைய அருளையும் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பார். இங்க இருக்கிற காலத்திலையும் இல்லையா அத நல்ல படுதற்ற உத்தர கிருத்தியங்களோட நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோட போல பொலிந்திருக்குமாறு இங்கேயும் அவனுடைய அருள் பெற்று இங்கிருந்து போனாக இல்லையா நித்திய பூத்தியில திரும்பவும் புனராவர்த்திக்கு வழி இல்லாதபடி ஆனவரதம் அவனையே அனுபவித்து அவனுக்கே இல்லையா சர்வதேச சர்வகால சர்வாபோத்தில சர்வவிதமான கைத்தறிகளையும் பெற்று இல்லையா இங்கோடு அங்கோடு வாசியர எல்லா இடத்துலையும் இன்பற்றிருக்கும்படியாக இப்ப ஆண்டாள் நமக்கு பண்றதான அனுபவம் இல்லையா. இது நேற்றுக்கு சொல்லிடுறோம், நேற்றுக்கு சித்தஞ்சலி வீட்டு இல்லையா. வந்த கடல்களை இந்த மாதம் அனைக்கேசவனை திங்கள் திருமுகத்து அங்கம் பறை கொண்ட வாசை அனைவரும் வைங்கமல தங்கரியல் பட்டர்கிறான் கோதகம் தங்க தமிழ் மாலை முப்பதுந்தப்பாமே இங்கே தரிசுவாழ்வரை தோல் எங்கள் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கள் திருமணம் பெற்று இன்னொரு வரம்பாவாயு. இது சம்பிரதாயத்தில் இந்த திருப்பாவினுடைய இந்த உபன்யாசம் இதோட முடிக்காதபடி இல்லையா இப்படி இல்லையா பெருமாளுடையதாக அருள் பெற்ற வார்த்தை இடைச்சிகள் அருள் பெற்ற வார்த்தை பாடி நின்றவளான இந்த ஆண்டாளை இல்லையா இவளுக்கு அச்சத்த பிரீத்தி ரூபான பெருமாளோடு இவளை சேர்த்து இணைத்து இதை சுகமாக முடி முடிக்கிறதுங்கிறதானது இந்த சம்பிரதாயத்தில் அந்த ஆண்டாள் திருக்கல்யாணம்னு இது ஒரு விசேஷமாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஆண்டாள் இருக்காதுன்னு கேட்டாக்க அந்த பெருமாளிடத்தில் போய் அவனையே உபாயமாக பிராப்தியமாகவும் அவனை பிரார்த்தித்து பெற்று இப்படி பகவேத தாரணையாக இப்போ பகவானையே தனக்கு தாரக போஷக போக்கியங்களாக கொண்டு அவனை தவிர இன்னொருவருக்கு பேச்சுப்படி வாழகன் வாழகில்லான் கண்டாய் மன்மதனேன்னு சொல்ல முடியா இல்லையா. பெருமாளத்தம் மாவீர பாகம் அபிமரிசத்து செய்தி ஆராது கோமாயுவன் மிருகபதேக பரி அம்புஜாக்கான் இல்லையா பெருமாளை தவிர இன்னொருத்தன் தமகோட சுதாதியர் சிசுபாலாதிகள் கையை பிடிக்க முடியாது. நான் பெருமாளுக்கே இல்லையா வகுக்கப்பட்ட ஹவிஸ்ன்னு அவள் சொன்னது போல இவளும் இல்லையா அது நான் பெருமாளுக்கே உரியவளாக வகுக்கப்பட்ட என்னை இல்லையா மாநிலத்திற்கு என்று சேர்த்து பேச்சுப்படி இதோ பெரியாழ்வார் ஏதோ அங்கே நல்ல பையன் இருக்கான் இங்கே நல்ல பையன் இருக்கான் பார்த்த மாதிரி இதோ காதில் விழுந்தது இல்லையா. அது சொல்கிறான் இனி இல்லையா பெருமாளை தவிர இன்னொருத்தருக்கு இல்லையா என்னை இணைத்து பேசவும் ஒற்றையன் சொல்லி அப்படி அத்தியந்தமாக பெருமாளையே பதியாக தர வேணும்னு இருக்க ஆண்டாளுடைய நிஷ்டை இல்லையா. இது எங்கெங்கே வெளியில் பேசலாம் பெரியார் வரை இது அழகாக அழகாக சாதிக்கிறார் இல்லையா. தன் பெண் வார்த்தை எழுதியாத வயசில் எப்படி இல்லையா எம்பெருமானை தவிர வேறொரு பதியாக அடைய மாட்டோம்னு சொல்லிட்டு தன் பெண்ணுக்கும் பெருமாளுக்கும் இந்த அஃபேரை இல்லையா பெரியார் வரை அழகாக சொல்றேன். ஐய புழுதி உடம்பலைந்து இவள் பேச்சு மலந்தலையாய் செய்யனூரில் சித்தாடை செப்பன் ருத்தகும் வல்லல்லல் கையில் சிறுதூதையுடு இவள் மூட்டும் பிரிந்து விழல் பையரவனையோடு கை வைத்து இல்ல பையரவனை பள்ளியாவனோடு கை வைத்து இவள் வருமேனு சாதிக்கிறார். சுவாமி இவளுக்கு என்ன வயசு இதெல்லாம் ஒருத்தன் மேல மால் இருக்கிற ஒருத்தன் மேல காம்பு இருக்கிற வயசாயிகளுக்கு ஐய புழுதி உடம்பலைந்து தெருவில் விளையாடி அந்த விளையாடின புழுது பூரா உடம்புல அழிந்து ஐய புழுதி உடம்பலைந்து இவள் பேச்சு மலர்ந்தலைய வாயில இல்லையா வார்த்தைகள் வந்து சரியா புறப்பட்டு வரல இன்னும் மழைதான் இருக்குவாய் இவள் பேச்சு மலர்ந்தலையா செய்ய நூலின் சித்தாடை செப்ப உடுக்கவும் வல்லல் செய்ய நூலின் சித்தாடை அந்த நல்ல சிவந்ததான செம்மையா நூல்களை கொண்டு பண்ணப்பட்டதான இந்த சிறு ஆடை இருக்கே அந்த ஆடையை செப்பம் நல்லபடியா உடுக்கவும் இல்லையா வல்லல் அல்ல இல்லையா. கையில் சிறு தூதையோடு இவள் முற்றும் பிரிந்துவிடும் கையில் சிறு தூதைன்னு சொன்னால் விளையாட்டுப்படும் இந்த பெண் குழந்தைகளுக்கு அந்தந்த விளையாட்டு பொருள்கள் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த அந்த விளையாட்டு பொருள் இல்லையா. முதல்ல இல்லையா பங்கு தூதை பூங்குட்டில்கள்னு இல்லையா இதில் திருக்கோளூருக்கு போன தன் பெண்ணை வச்சுட்டு போன விளையாட்டு சாமான்கள்லாம் பார்த்து திருத்தாயார் வயிறு இல்லையா என்ன வயசாக இருந்த குழந்தைக்கு இல்லையா பங்கு தூதை பூங்குட்டில்கள் முதல்ல பந்து பருவம்
அதுக்கப்புறம் தூதை பருவம், தூதை பருவத்துக்கு அம்மானை பருவம், அம்மானை கொண்டு விளையாடு இல்லையா. இதெல்லாம் ஒரு வயசு கடந்து போச்சுன்னா அப்புறம் முந்தின வயசுக்கு இருந்த விளையாட்டு சாமான ருச்சி போக, அதுல மனசு ருச்சி ஏற்படாது. அப்படி இவள் இல்ல கையில் சிறு தூதை, தூதை அப்படிங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம்ன்றா இல்லையா, வீட்டில் இல்லையா உண்ணும் சோறு வருகின்றன பங்கு தூதை பூங்கு தூதை அப்படின்னாக்க குழமணம் சின்ன மரப்பாச்சி பொம்மை இல்லையா, நம்மளாம் பார்த்தது கூட இல்லை அந்த காலத்தில் இல்லையா. அந்த பருவம் என்பது ரூபாய் பெண்கள் முதல்ல இல்லையா பந்து கொண்டு விளையாடுவார்கள், அப்புறம் தூதை கொண்டு விளையாடுவார்கள், அப்புறம் பூங்குச்சின்னு சொன்னாக்க என்னென்னா இல்லையா அந்த அம்மானை கொண்டு விளையாடுவார்கள். இவள் தூதை பருவத்திற்கு கையில் சிறு தூதையோடு இவள் முற்றும் பிரிந்து விடும், அதாவது அந்த பருவம் நீக்கியும் நீங்காது இல்லையா. ஒரு காலத்தை வச்சுட்டு வேற ஒரு திரும்பி போய் அதே இவள் அதோடு பிரிந்து மிளல், அதோடு முற்றும் பிரிந்து மிளல், கையில் சிறு தூதையோடு இவள் முற்றும் பிரிந்து மிளல் இல்லையா. பையரவனை பள்ளியானோர், பையரவனை பள்ளியானா யாரு அந்த வடபெருங்கோவிலுடைய இல்லையா அந்த பெருமான் இல்லையா பையர் அந்த பைகளை கொண்டதான நாகத்தினுடைய தலையை விரித்து இல்லையா பெருமாளுடையதான திருமேனியுடைய சம்சர்க்கமான ஆனந்தத்தாலே நான் தலைகளை எல்லாம் பணங்களை எல்லாம் விரித்து கொண்டிருக்கிற அப்படி திருவனந்தான் மேலே சயனிச்சிருக்கிற பெருமானோடு அவனோடு கை வைத்து விழுவுறான் விழுவுறா இல்லையா. அவன் கையோடு தன் கையை கோர்த்துண்டு அப்படி பெண் வர ஒளிஞ்சிருந்து பார்க்க, ஓஹோ இதுவா விஷயம் இல்லையா சாமி இல்லையா இல்லையா வாயில் இல்லையா பேச்சு மழுந்தில இல்லையா இன்னும் வாயில் சரியா பேச்சு வரல இல்லையா. அறையில் இல்லையா உடை விழுப்புல கட்டினதான இல்லையா துணி வயிற்றுல இருக்க மாட்டேங்குது இல்லையா. தீன கிணங்காடி வந்து இல்லையா இவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க இல்லையா மாங்கன் மாமணி வண்ணோம் இவள் மாலு விசின்றாளே இல்லையா. நாடும் நகரம் அறியவே போய் நல்ல நடந்துதாய் தூணி நாரணன் கோவிடம் எல்லாம் சோதித்து உழிதறிகின்ற இல்லையா. நன்னா சுவாமி அவ்வளவு அலங்காரங்கள் ஒப்பனைகள் பண்ணிக்கிறார், அலங்காரம் ஒப்பனைகள் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் நாரணன் பூமியில் விழுந்து சோதித்து உழுதறிகின்றார். அந்த நாரணன் பூமியிடம் எல்லாம் அவன் எங்களுக்கு போறான் இந்த வழியா நாராயணன் போனானா அப்படின்னு எவ்வளோ அட்டுட்டு போடணும். இதெல்லாம் ஒத்துக்கு தெரியாத நாடும் நகரம் நாடும் ஊரும் நன்கறிய இல்ல நல்ல தூளாய் அலங்கல் சூடி இல்ல நாரணன் பூமியிடம் எல்லாம் சோதித்து என்ன எல்லாரும் போய் கேட்கிறா இல்லையா இந்த வழியா போனாரா அப்படின்னு நாரணன் போன் சோதித்து உயிதறிகின்றார். ஏன் நான் சொல்றேன் இல்லையா சரி யாரும் ஒரு மயில பார்த்து சிக்கலையா பண்ணுவீங்களே இல்லையா ஏதோ தெரியாத வயசு அப்படி பண்றா ஏதாவது நம்மளவா பையன் நல்ல பையன் ஒரு கல்யாணம் செய்வோம்னா அது சொல்லி வச்சு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் இல்லையா. கைத்தளத்துள்ள மாடுவியே கண்ணாலங்கள் செய்து இல்லையா இவளை வைத்துக் கொண்டு என்ன வாணிபம் இல்லையா நம்மை வடுப்படுத்தும் நாற்று போல அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில் வண்ணன் பக்கல் இல்லையா வளர விடுமீன்களே இல்லையா. இனி அவன் செய்வன செய்து கொள்ள இல்லையா அவன் பக்கல்ல வளர செய்தலைகளை நாற்று போல அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில் வண்ணன் பக்கல் வளர விடுமீன்களே. செய்தளத்து உள்ள மாடி இவளுக்கு கன்னியாமணி இருந்து நான் அவன் இல்லையா அந்த காலம் சேர்த்து வச்ச கொஞ்சம் கையில் இருக்கிறது சொத்து புத்து அடி எடுத்துக்கிறது யாரும் பிரயோஜனம். செய்தளத்து உள்ள மாடெழிய மாடுன்ன ஐஸ்வர்யம் கைத்தளத்தில் உள்ள மாடழியே இல்லையா கண்ணாலங்கள் செய்து இவளை வைத்துக் கொண்டு என்ன மாணிப்போம் இவளை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா. நம்மை வடுப்படுத்தும் மேற்கொண்டு இவள் செய்கிற காரியங்கள் நம் மனசுன்னு தாயப்படுத்தும். கைத்தளத்தில் உள்ள மாடழிய கண்ணாலங்கள் செய்து இல்லையா இவளை வைத்துக் கொண்டு என்ன மாணிப்போம் நம்மை வடுப்படுத்தும் செய்வது இதன செய்தலையினை நம்ம 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 கையில் ஒன்றும் இல்லை. செய்தலையை நாட்டு போல அவன் செய்வதை செய்து கொள்ள மைத்தட முகில் வண்ணன் பக்கல் வளர விடுமன்களே. பெரு பெருத்த கல்யாணம் கண்ணாலங்கள் செய்து பேரினம் இல்லத்துள்ளே இருத்துவான் என்று யாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றார். நாம நினைக்கிறோம் இவன் நினைக்கிறா நாம என்ன நினைக்கிறோம் பெரு பெருத்த கண்ணாலங்கள் செய்து இல்லையா ஊரே கொண்டாடும்படியாக இல்லையா சர்வப்பிரகாரத்தாலையும் பெரு பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேரினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றார். அதனால இனி நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இல்லையா. இந்த மருத்துவ பதம் நீங்கினால் என்னும் வார்த்தை படுவதும் இல்லையா என்னென்னமோ பண்ணி கடைசியில இல்லையா இவளுக்கு இவள் தன் போக்கியத்தை இழந்தால்
இல்லையா மனசௌத்திர நினைச்சிட்டு என்னவோ வந்து சரியான காலத்தில் தகப்பனார் பார்த்து விவாகம் பண்ணி வைக்காததுனால இவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை கொடுப்பதற்கும் அந்த கருத்தடம் சீவண்ணன் மக்கள் இல்லையா இவளை வளர விடுமன்களேன்னு பெரியாழ்வார் ஒரு மொழியா இனி பெருமாண்டத்தை விஜயாபனம் பண்ண வேண்டியது, இனி வேற வழி இல்லை, இவளை வேற நம்ம பக்கல திருப்பத்துக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி இல்லையா பெரியாழ்வார் இல்லையா இந்த 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 திருமொழி கூற பெருமாள் இல்லையா ஆண்டாள் வார்த்தை எழுத வயசுல இல்லையா பெருமாளை குறித்து அந்த இல்லையா இது பெரியாழ்வாருடைய இந்த அம்சம் தான். இதுக்கப்புறம் பெரியாழ்வார் பெருமாளை பிரார்த்தித்தார். பெருமாள் என்ன பண்ண, ஆஹா பெரியாழ்வாரே உங்க பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நமக்கு என்ன குறை இருக்கு, ஐஷ்மான் முடி இருக்கு பெரிய திருக்கோவிலுக்கு, அங்க நான் பெருமாள் அங்கிருந்து அண்ணா இல்லையா உத்தமநம்பி முதலான இல்லையா நான் பெரும் வரிசைகளோடையும் இல்லையா பெருமாள் அனுப்ப அங்கிருந்து இல்லையா பெருமாள் பெரியாழ்வார் ஆண்டாளையும் அழிச்சு ரொம்ப அத்தியுதமாக இல்லையா பட்டபிரான் வந்தார் இல்லையா பெரியாழ்வார் வந்தார் சூழல் குடிந்த சுழற்கொடி நாச்சியார் வந்தார்னு இல்லையா பெருத்த திருச்சென்னங்களோட இவர்களுடைய சத்தியங்கள்லாம் சொல்லிக்கொண்டு இல்லையா நம் பெரிய பெருமாளுடையதான சந்ததிக்குள்ள போக பெரிய பெருமாள் எல்லாரும் பெரியாழ்வார் கூட எல்லாரும் இல்லையா வெளியில இருக்க கர்ப்பகிரகத்துக்குள்ள ஆண்டாள் பெருமாள் அழைத்து போக அப்படியே ஆண்டாள் பெருமாளுடைய திருமையில அப்படியே அந்தர்கதையாக அப்படியே அந்தர்லீனையாக இல்லையா பெருமாளுடையதான திருமையில் அப்படியே ஆண்டாள் இரண்டர கலந்தாள் அப்படிங்கிறதோட ஆண்டாள் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஆண்டாள் கல்யாணம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நாம ஏதாவது சொல்லி இல்லையா நம்ம சந்தோஷமா சொல்லணுங்கிறதுனால நமக்கு ஏதோ இல்லையா ஏதோ நூறு பத்து வாரத்துக்கு கூட சொன்னா ஒரு சம்பவம் கூட கிடைக்குங்கிறதுக்காக திரும்பி பெரியாழ்வார் என்ன பண்ண இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை மேல இருந்து கொஞ்சம் வளர்க்குற இல்லையா இப்படி ஆண்டாள் அழிச்சுன்னு இல்லையா பெருமாள் சன்னதிக்கு போனார் இல்லையா பெருமாள் பெரிய விதமான ஆண்டாள தன்னுடைய திருமேனியில இல்லையா அப்படியே இரண்டர கலருமாறு சேர்த்து விட்டார். இதோட முடிஞ்சு போச்சுன்னு ஆத்துக்கு வந்த முதல்ல அப்ப சந்தோஷமா தான் இருந்தது. அங்கிருந்து இல்லையா சுக்கிரகத்துக்கு திருவள்ளி சிவிலிபுத்தூருக்கு வந்த பெரியாழ்வாருக்கு இருப்பே கொள்ளல, ஐயோ ஒரு பெண்ணுக்கு இப்படியா கல்யாணம் நடக்கும்னு சொல்லி இல்லையா அங்கிருந்து வந்தவர் ரொம்ப மன சங்கடப்பட்ட நல்லதோ தாமரை பொய்கை நான்மலர் மேல் பரிபெய்து அள்ளியும் தாது முழந்து அழகழிந்தால் உத்ததா உத்ததாலோ இல்லம் வெறியோடித்தாலோ என் மகளை எங்கின்றானே மல்லரை கட்டவன் சென்போய் முதலைப்புறம் முக்கால்களோ. ஏன் கிரகத்தை வந்து பார்க்கிறார் கல்யாணம் கொடுத்தா பெண்ணு மாப்பிள்ளையுமா வந்து கலகலப்பா நடக்கணும் போனால் கிரகத்துல இல்லையா இருந்த பெண்ணும் இல்லாதபடிக்கு இல்லம் வெறியோடினபடி கண்ட நல்லதோ தாமரை திருட்டான் சொல்ல என் கிரகமானது எப்படி அழகொழிந்து போச்சு அப்படின்னு கேட்டா நல்லதோ தாமரை கொய்கை நான் மலர் மேல் பலி செய்து அள்ளியும் தாது முதிர்ந்துட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ நன்மா இல்லையா பரப்புமாற இல்லையா நல்ல தாமரை பொய்கை கூட தாமரை புஷ்பங்களாக கொடுத்திருந்தது இல்லையா அதன் மேல பலி செய்து கொடியதான பலி செய்து அள்ளியும் தாது முதிர்ந்துட்டு எப்படி அதை அழகழிந்து போகுமோ அத மாதிரி இல்லம் வெறியோடி என் கிரகமும் அப்படி இல்லையா என் கிரகத்துக்கு அப்படி தாமரை பூத்த சௌந்தரியத்தை போல என் மகள் இல்லையா அவளை இல்லம் வெறியோடித்தாலோ என் மகளை எங்கும் காணே மல்லரை எட்டவன் பின்போய் முதலை புகம் முக்காள்களோ. மல்லரை எட்டவன் பொல்லாதம் சுவாமி அப்படி ஒரு சாணூரன் முட்டிக்க போன சிறுபிள்ள மாதிரி குலைச்சிருக்கு மாதிரி இருந்துட்டு இல்லையா உள்ள அவ்வளவு தரக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சுன்னு அந்த மல்லரை ஏற்றவன் உன் பண்ண போறேன் நினைச்சாலா இல்லையா அங்கிருந்த மதுரையில் இருந்த ஸ்திரீகள் அத்தனை பேர் ஐயோ இல்லையா இது ஒரு தர்மம் இல்லை மல்லை போல் நிற்கிற அந்த மல்லர்களுக்கு இந்த குழை சிறக்கா இருக்கிறதான தொட்டா குழைஞ்சு போக முடியா இருக்கிறேன் இந்த சிறு குழந்தை என்ன அவர்கள்லாம் அப்படி பிரமிக்க வச்சு அந்த மல்லரை ஏற்றவன் இல்லையா அவ்வளவு செல்வம் உள்ளவன் மனசுல அவன் சென்போய் மதுரை புறம்பூக்காளர்களோ இல்லையா ஒழுங்கா மதுரை போய் சேர்ந்திருப்பாளா இல்லையா மதுரை புறம்பூக்காளர்களோ ஆளவந்தார்கள் செய்வரா இல்ல லங்கா துவாரம் தான் பூக்காளர்களோன்னு சொல்லுவேன் வழியில எங்கேயாவது விட்டு போயிட்டான்னாக்க இல்லையா எப்ப எந்த ராவணன் வந்து அழைத்து போனானோ அப்படின்னு இல்லையா மதுரை புறம் புக்காளோ மதுரை புக்காளுகளோன்னு சம்சயத்துடையதானே சுவாரஸ் இல்ல அல்லலம் பூங்கழனி அணியாரி புகூர்களோ அப்படின்னாக்க இல்லையா கூட வந்து அழித்து போனானே அவனோட தான் போனான் ஆனால் தனியே போன பெண் இருக்காளே பராங்குசனாயிக்கு அவள் நிச்சயமா சின்னமே நிலமான் புகும்போது திருக்கோள் அவள் திருக்கோள் நிச்சயமா போய் சேர்வது இவள் துணையோடு போனாலே இல்லையா இவள் போய் சேர்வது தான் சந்தேகம்
ஏன்னா போன துடை எப்படி அவள் எப்படி இவள் எப்படி இருவரும் ஒருவருக்கு ஊமத்தங்காயா சரித்தர் ஊந்து வழியாக சித்து பிடித்து எங்க இருக்கிறார்களோ அவங்க திருத்தாயார் வயிறு முடித்தாராம். அது மாதிரி மல்லரை எட்டவன் சின்போல் மதுரை புறம் பூக்காள்களோ ஒன்று வரி ஒன்று இல்லாத ஒருவரை கோபாவசங்கள் கன்றுகால் மாறுமா போல கன்னி இருந்தாலே கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எங்கள் குடிக்கு ஒரு இழுத்தாயிருந்தோ. அப்புறம் பொண்ணையும் பார்க்கல அவன் பார்க்கல மாப்பிள்ளையும் பார்க்கல என்னாச்சும் தெரியல. நாலு பேர் சுத்தி நின்று பேச முடியா ஏ எங்கோ பொண்ணை பார்க்கல அவனுக்கு வரேன்னு போன போன ஒரு மட்டும் தனியா வர அப்படின்னு என்றும் எங்கள் குடிப்பு ஒரு இழுத்தாயிருந்தது. ஏன் எது நன்றும் கிரி செய்து போனான் இல்ல ரொம்ப சாமர்த்தியமா காய் செஞ்சு போயிட்டான். கிரினாக்க இல்ல சமர்த்தம் சாமர்த்தியம் கிரி கொண்டு இப்பிரத்தை இப்படி இன்னும் சில நாள் எழுதினியா அத கிரினாக்க ரொம்ப சாமர்த்தியம் கிரியம்மான் கவராத கிளவுளியாது ரொம்ப சாமர்த்தியமா காய் செஞ்சு போட்டான். நன்றும் கிரி செய்து போன நாராயணன் செய்து தீமை இல்லையா நீ செய்தது நாராயணனாக இருந்தாலும் தீமை தீமை தான் இல்லையா உனக்கேதும் பிழை பிழையே அப்படின்னு பராமரிசனாகி சொன்ன மாதிரி இல்லையா கோயின்மை செய்து எங்கள் கையில் குழமணம் பறிப்பது இல்லையா நீயேதும் பிழை செய்தது நீயா இருந்தாலும் பிழை பிழையேன்னு சாச்சா. அது மாதிரி நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எங்கள் குடிக்கு ஒரு இழுக்காயிடும் போது இல்லையா எப்படி கொண்டு போனான் இல்லையா அதாவது ஒன்றும் அறிவுண்டு இல்லாத ஒருவரை கோபாலசங்கள் ஒன்றும் அறிவுண்டும் இல்லாதவர்களான ஒருவரை கோபாலசன் ஒருவரை கோபாலர் பார்ப்பது கூட பல பலரும் நல்லா இருப்பார் ஏன்னா ஆஜானோ கம்பீரமா இருப்பார்கள். ஆனா ஒன்றும் அறிவுண்டு இல்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் இல்லையா கன்றுகால் மாறுமா போல் அந்த கண்டுகளுடைய காலானது சரியா விடாம இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா விடும் அது சிறு கண்டாசனுக்கு அப்படினாலே அப்படி கண்டுகால் மாறுமா போல அந்த கண்ணி இருந்தாலே கொண்டு நன்றும் கிரி செய்து போனா நாராயணன் இல்ல ஒன்றும் அறிவொன்று இல்லாத ஒருவரை பாபாளர் தங்கள் அப்படின்னு இந்த மாமன்கள் கேட்கறவங்க அழகா பண்ணிருக்கேன். ஒரு பெருமாளை தான் எழுவரை வழியே பாகவதர்கள் எழுத மாட்டேன். ஆனால ஒருவரை கோபாலர் ஒன்றும் குறை ஒன்றும் அறிவொன்று இல்லாதங்கிறது கோபாலர்கள் அன்வைக்கல இல்லையா கன்றுகளோடு அன்வைக்கிறது. ஒருவரை கோபாலர் தங்கள் ஒன்றும் அறிவொன்று இல்லாத கன்று கால் மாறுமா போலன்னு இல்லையா பெருமாள் ஒன்றும் அறிவில்லாமல் சொல்லி போயிடலாம் இல்லையா பாகவதர்கள் சொல்வார் கோபாலர்கள் இடையர்கள் யாரு அவர்கள காட்டும் பாகவதர்கள் எந்த விபத்தையும் கிடையாது. அதனால ஒன்றும் அறிவொன்று இல்லாத சம போட்டுக்கணும் ஒருவரை கோபாலர் தங்கள் சம போட்டு கன்றுகால் ஒருவரை கோபாலர் தங்கள் ஒன்றும் அறிவில்லாத கண்டு அவைகள் கார்மால் போலன்னு அப்படி ஒன்றும் அறிவொன்று இல்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கண்டுகால் மாறுமா போல கண்ணி இருந்தாலை கொண்டு நல்லு கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எங்கள் குடிக்கு ஒரு இழுத்தாயிருக்கிறார். இப்போ அந்த கல்யாணமணி கல்யாணமும் ஆயிடுது இனி என்ன செய்யுது இல்லையா ஒரு பெண்ணுக்கோ ஒன்றும் பண்ணல இல்லையா ஏதோ ஒரு சேர்த்து நடத்தி ஏதாவது ஒரு பண்ணி நாலு நகை நட்டு போட்டு ஒரு பாத்திரம் மண்டலங்களை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிருந்தாக்க போன இடத்துலையும் ஒரு பெருமை இல்லையா இப்ப என்னாச்சு இல்லையா திருமகள் ஒரு மகள் தன்னை உடைய உலகம் நிறைந்து புகழார் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனேன் இல்லையா இன்னொரு பெண் இருக்கா பார்த்து மனசு சேர்த்திக்கிறதுக்கு ஒரு மகள் தன்னை உடைய வளர்த்தது எப்படி பார்த்தேன் வளர்த்தேன் உலகம் நிறைந்த போடால் திருமகள் போல வளர்த்தேன் அதுதான் தப்பா போச்சு திருமகள் போல வளர்த்ததுனால செங்கன்மால் கொண்டு போனது புருஷம் சாதிப்பார் வர சொல்லி அவன் பெரு தாயாருக்கே தெரியாதபடி இங்க ஏன்னா அவன்லாம் அனுப்பிச்சா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி இப்படி வரவழிச்சு இங்க ஜீவசாந்த வரலாம் ஆயிருக்கான் கேள்விப்பட்டு திருத்தாயர் வந்தால் வந்த திருத்தாயார் என்னோட விஷயம் ரொம்ப அழகா சாமர்த்தியமா பேசுவேன் சொல்லலாம் இல்ல ஏன்னா எப்படிப்பட்ட பொண்ணை வளர்ந்து என்னமா வளர்ந்து பையனை பத்தி இன்னும் அவருக்கு எங்களுக்கு இன்னும் புத்திர பிராப்திக்கு இல்ல அதுக்கான இல்ல இன்னும் வயசு இருக்குன்னு திருத்தாயருக்கு அபிப்பிராயம் என்ன வயசு ஐம்பது தானே அதனால இப்படி என்னமா வளர்ந்தேன் எவ்வளவு நன்னா வளர்த்தேன் கொண்டு வந்து இப்படி கொட்டுறேன்னு கேட்டாலாம் நீ மட்டும் கேட்டா அதான் நீ பண்ண தப்பு கொஞ்சம் போனமான வளர்த்துருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் இல்ல
அது கூட ஹாசியமா அவர் சொல்லி இல்லையா, அது மாதிரி இல்ல திருமகள் போல வளர்த்தேன், அதுதான் நான் பண்ண தப்பு. சங்கன் ஏன்னா திருமகள் அவனுக்குரிய இவள் தானே, ஒரு மகள் தன்மையுடைய உலகம் நிறைந்த புகழால் இல்லையா திருமகள் போல வளர்த்தேன் சங்கன்மாள். இது வந்து சரி சுவாமி, இது எனக்கும் உனக்கும் உள்ள பேச்சாருந்தா சரி இல்லையா, உங்க அம்மாவும் தீர்த்தாள் பெருமகளால் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை கட்ட வசோதை மருமகளை கண்டு வந்து மணாட்டுப்புறம் செய்யும் போலோ அதுப்பட்டவள் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை கட்ட வசோதை நந்தகோபம் உள்ளதுக்கு மேல பெருங்குடி உண்டோ அந்த பெருங்குடி அதுல வளர்க்கப்பட்டு இல்லையா பெரும்பிள்ளை கட்ட வசோதை. எவ்வளவு ஆசையில இருந்திருப்பா பிள்ளை கல்யாணம் என்னெல்லாம் வாங்கணும் இல்லையா அப்படி எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பள், அவ்வளவு அவ்வளவு ஆசையும் அவளுக்கு நீ நிறைவேறாத காரணத்தால பெருமகளால் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற வசோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டுப்புறம் செய்யும் குடியில் பிறந்தவர் செய்தும் குணமொன்றும் செய்திலோ நடை ஒன்றும் செய்திலன் நங்கா நந்தகோபன் மகன் கண்ணன் இளையிருவால் இழந்தேங்க இழைத்து இழைத்து என் மகளேங்கி கடைகையிலே பற்றி வாங்கி இல்ல கைத்ததும் வேறிடுங்களோ ஒண்ணும்தான் வந்துடும் இல்லையா ஒரு நாட்டில் ஒன்று கட்டா அந்த மட்டுமே செய்து கொண்டு விடல என்ன பண்ணுவா அண்ணன் வேலை வாங்குவோம். குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் பெண்களுக்கு சேர்ந்த ரெண்டு வகை குணம்னு ஒன்றும் நடைன்னு ஒன்று, நடைனாக்கா நடவுறதுல பெண்களுக்கு தான் என்னென்ன செய்யணும்னு ஒன்று இருக்கு. அது ஒரு குணம் அப்படின்னாக்கா இல்லை அந்த பிள்ளை பெற்றவர்களுடைய செல்வத்துக்கும் வசதிக்கும் அவர்களுடைய குணத்துக்கும் தகுந்த மாதிரி செய்வது. இப்போ ரெண்டுமே இல்லை குடியில் பிறந்தவர் செய்யும் குணமென்றும் செய்திலனந்தோ நடையொன்றும் செய்திலன் நந்தகோபன் மகன் கண்ணன் இல்லையா அதுக்கு இல்லையா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றையும் நான் செய்யலை இல்லையா என்ன பண்ணுவார்கள் இல்லையா இடையிறுபால் இழைத்து ஏங்க இல்லையா என் மகள் கடை கையிலே பற்றி வாங்கி தைத்தது. நந்தகோகுலத்தில் சரியான காரியம்னா ரொம்ப ஒருத்தர இல்ல கஷ்டப்பட வைக்கணும் தயிர் கடை வைக்கணும், ஐயோ அந்த பசுக்கள் கறக்கிற கறவையும் அது தயிராக தோஞ்சு இல்லையா அந்த தயிர் அறவும் சொல்ல முடியா இல்லையா அது அதுவும் விடைவிடாமல் மூணு வேளையும் தயிர் கிடையாது இருக்கு அந்த தயிர் கடையை தயாரித்து செய்ய சொல்லி என் மகளை கட்டுப்படுத்துவோ இல்லையா இடையிறுபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி இல்லையா கடை கையிலே பற்றி வாங்கி இல்லையா கைதும் பேருங்களோ அப்படின்னு இப்படிதான் நினைச்சு இல்லையா என் பெண் என்ன கஷ்டப்படுவோம் இல்லையா நம்ம கண்பார்க்க அழகா நல்லா செய்து ஒரு கல்யாணம் செய்து கொடுக்காம விட்டமே ஏதோ பெருமாளா இருந்தாலும் ஏதோ கொண்டு அராதிய பொருள் விட்டு வந்துட்டமே அப்படின்னு பெருமாள் இல்லையா அந்த பெரியாழ்வா இல்லையா இந்த மாதிரி அதை சந்தித்து எங்களுக்கு நிறைய சுயம்பரம்தான் சொல்லுவாள் அதெல்லாம் வெளி இங்கே உள்ளே ஆழ்வா அருளிச்சே இல்லையே அத்தனையும் இருக்கு அப்படின்னு பெரியாழ்வா நினைச்சு துக்கப்பட பெருமாள் என்ன பண்ண பெரியாழ்வோட துக்கத்தை பெருமாள் பொறுப்புறோம் அதாவது ஆழ்வே நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீர் நீர் நினைத்தபடி கல்யாணத்துக்கு ஏற்படுத்தணும் நீ எல்லாம் குடியில் பிறந்தவருக்கு செய்யும் குணமெல்லாம் செய்து நடையெல்லாம் செய்து இல்லையா அழகாக நல்ல வைதிகமான ஒரு விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணும் நான் இல்லையா போதையை அனுபவிக்கிறேன் அதுக்கு நீர் குறித்த நாளில் நாம் வந்து உங்களுடையதான திருவுள்ள பிரகாரம் இல்லையா அந்த விவாகத்தை பண்ணிக்கிறோம் பிரமாவை அனுபவித்து அதன்படியே அதுக்கு வேண்டியதான கொத்து பரிசனங்களையும் எல்லா இல்லையா விவரங்களையும் பெரியாழ்வாருக்கு முன்னதே அனுப்பி ஆண்டாளையும் அவர்களோடு அனுப்பி வைத்து அதுக்கப்புறம் ஆண்டாளை விவாகம் பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் வர அந்த விவாகத்தை பெருமாள் பெரியாழ்வார் திருவுள்ள பிரகாரம் விவாகத்துக்கு செய்தான். அந்த விவாகத்தை எப்படி பண்ணிக்கிறதுன்னா பெண்ணாசிர ஆண்டாள் இருந்தாலே அவளை செய்த பிரகாரம் இல்லையா அந்த கல்யாணத்தை வாரணமாயிரம் சூழலஞ்செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் புராணம் வைத்து பூரணும் இந்த கல்யாணத்தை ஆண்டால் எங்கு தொடங்கி பாதிக்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க நன்னா பெருமாளுடைய திருவரவுக்கு முன்பாகவே நன்னா தோரணங்கள்லாம் நாட்டி இல்லையா பூரண பொற்குடம் வைத்து இல்லையா அங்கங்க நன்னா அந்நிய அந்நிய பூர்ணா மகாம் கும்பாது இல்லையா அப்படின்னு பெருமாள் முதல்ல அந்த பூர்ணம் நிறைய குளிர குளிர இல்லையா குடம் நிறைய தீர்த்தத்தை எடுத்து அது பெருமாளுக்கு அது சமத்துக்கு அதெல்லாம் உணவு விரும்புவோம். அதனால முதல்ல பூரண பொற்குடம் வைத்து புறம் என்கும் தோரணம் நாட்ட கணா கண்டே தோழினா அப்படின்னு அது எப்படின்னா வாரணம் ஆயிரம் சூழ வலன் செய்து பெருமாள் எப்படி வர போற வாரணம் ஆயிரம் ஆயிரம் யானைகள் சூழ வாரணம்னா வாரணம் ஆயிரம் சூழ வலன் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் இல்லையா அது ஆயுதையான என்ன கிடையாது ஐயர் ராஜாகம்
பன்னிரண்டாயிரம் பிள்ளைகளோடு தலைநிறுத்து வருவான். தனக்கு சர்வ பிரகாரத்தில் சமானர்களான ஆயிரம் பேர் தோழர்கள் கண்ணனு இல்லையா, பன்னிரண்டாயிரம் பிள்ளைகளோடு தலைநிறுத்து வருவான் இல்லையா. எப்பவும் பெருமாள் ஆயிரம் சகாக்கள் கூட சொல்லாம வரமாட்டேன். இந்த கல்யாணம் கூட அவன் வராமல் இருக்கிறோம். அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யான் இல்லை. லவ் என்ன எங்கள் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, எல்லாரும் ரொம்ப பெரிய லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவன் ஒருத்தர் காரில் ஒருத்தர் போனால் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு கார் புக் பண்ணுறோங்கிற மாதிரி ஆயிரம் பேருக்கும் ஆயிரம் யானை. வாரணம் ஆயிரம் கூட வலம் செய்து நாரணன் நம்பி அவர்கள் ஆயிரம் பேரும் தன்னையர் ஆயிரம் பிள்ளைகளும் வர நாரணன் நம்பி நடக்கின்றான். ஏன் திரு பெரியவாழ்வோ தரமாக வைச்சிட்டேன். அவருக்கு முன்னாலே யானைகள் அப்படிலாம் வாகனங்களில் வந்து அவர் விரும்புகிறோம் வர மாட்டார். இன்னும் பையன் மரியாதை பையன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கண்ணா இல்லையா. அந்த வயசை இல்லை நன்னா திருப்பரப்பட்டங்கள்லாம் நல்லா ஒதுக்கிண்டு இல்லை எவ்வளோ அடக்கமாக பிரம்மஜா வலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்னது. பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் இல்லையா தோரணம் நாத்த கனாக்கண்டே தோழினான் அப்படின்னு அங்கே பெருமாள் தோழர்களோடு கூட விவாகத்தை கேட்டதும் அதுக்கு முன்பே இவர்கள் அந்த நகரப்பூர அலங்கரித்து விட்டாங்க. அடுத்தபடியாக இல்லையா இப்படி பெருவழியாக வந்த பெருமாள் இல்லையா இப்போ அந்த விவாகத்துக்காக போட்டிருந்த பந்தலில் நுழையணும் இல்லையா. நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு இல்லையா தாளை கமுகு பரிசுடை பரிசுடை பந்தற்கு இல்லையா கோழரி மாதவன் கோவிந்தன் என்பாக காலை புகுதல் கராட்சன் இல்லையா. அப்படி பெரும் மேனானிப்போடு இன்னைக்கு நாம் நேர்ந்தான் அதை மன மனவித்தபடியே ஆண்டாளை கைப்பிடிக்க போகணும் என்கிற மேனானி இல்லையா. அந்த அந்த சரீரம் வந்து நன்னா அந்த ஆனந்தம் பொங்கி புளிய அப்படியே காலை போல நடந்து வந்து காலை புகுத கனா கண்டேன் எங்கு பாலை சமூக பரிசிலை பந்தற்கு கோளவி மாதவன் இல்லையா. கோளவியின் திருமணத்தை உடையதான சிங்கம் போல கோளவி மாதவன் இல்லையா கோவிந்தன் என்பான் ஒரு காலை புகுத கனாக்கன் நாளை வதுவை மனம் இல்லையா வதுவை மனம் என்ன வதுவைனாக வதுவை மனம் என்று நாளிட்டு எப்போ நாளை இதென்ன நாளைன்னு கேட்டாராம் பட்டரை. நிராத்துபுரி பகவான்ங்கிற சிஷ்ய பட்டரை கேட்டாரா இதென்ன நாளை இன்று நாள் ஆகாதோன்னு கேட்டான். அதுக்காக இன்று நாளும் இவர்கள் தாங்க மாட்டார்கள். இன்னும் பல நாள் கழிச்சுனா இது அதிவிருஷ்டியா போகும், அது அனாவிருஷ்டியா போகும். நாளைங்கிறதான் இப்ப உடனே மோட்சம்னாலும் சன்னியாசம் பண்ண மனசுடாது இல்லையா. சன்னியாசம் பண்ணா இன்னும் எத்தனையோ ஜென்மா கழிச்சு மோட்சம்னாலும் அப்பவும் நாளை தேகாவதாரத்துல மோட்சம்ங்கிறது தான் இல்லையா. சன்னியாசம் ருச்சி உண்டு போகும். அதனால் நாளை வருது இன்னு சொன்னா அதிவிருஷ்டியா போகும், இன்னும் பல நாள் கழிச்சுன்னா அனாவிருஷ்டியா போகும். ரெண்டும் இல்லாமல் வரக்கேடும் வெள்ளக்கேடு ரெண்டும் இல்லாதபடி பட்டர் சாச்சார். இந்த வரக்கேடு வெள்ளக்கேடு பட்டருடைய வார்த்தை ஐஸ்வர்யர் இந்த இந்த தலைப்பிலேயே அழகாக ஒரு கற்றுவிக்கிறார். வரக்கேடும் இல்லாமல் வெள்ளக்கேடும் இல்லாமல் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகுடை பாலை கமுகு பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காலை கூட கனாக்கண்டே தோடினான் இல்லையா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் வந்திருந்த என்னை மனம் பேசி வந்திருந்து மந்திர கோடி உழுத்து மனம் பேசி அந்தரிசு விட்ட கனா கண்டே தோழினா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழான் எல்லாம் இல்லையா பெருமாளுக்கு பிள்ளையாத்துக்காரா அப்படின்னு கேட்டாக்க அவன் 33 கோடி தேவர்கள் அவன் திருவிழி விழுந்து கிடக்கிறேன் இல்லையா அவனுக்கு பந்துக்களாக வர்ற 33 கோடி இல்லையா தேவர்கள் எல்லாரும் வந்து இல்லையா என்னை இல்லையா மனம் பேசி வந்திருந்து இல்லையா அந்த மந்திர கோடி உடுத்து இல்லையா அந்த பஞ்சாயத்து சொல்லி கொடுத்ததானே மந்திரங்கிறது அந்த பெண்ணுக்கு சும்மா வந்த புடவை கட்டிக்கோன்னு சொல்லுவா அதுக்கு அல்ல மந்திர கோடி உடுத்து என்னை மனம் போய் அந்தரிசு விட்டேன். அந்த 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 வசந்த அந்த புடவை புடவை யார் கட்டி விடுவா ஆனால் 40 நாள் கட்டி விடுவோம் இல்லையா அந்தரி அப்படிங்கிறதானது அது ஏதோ சில அபிமான விஷயமாக சொல்றதானே. பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் அதே கர்ப்பத்தில் பிறந்த வழிந்தார் ஏதோ ஒரு காரணத்தால் அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் இல்லையா. அது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பகவத் சம்பந்த ருஷியானது ரொம்ப எட்டி அவ்வளவு தூரம் போதும் இல்லையா. பெருமாளுக்கு ஒருத்தர் மேல் விஷயகாரம் உண்டானால் அந்த விஷயகாரம் அவ்வளவு இல்லாத அவருடைய பரம்பரா சம்பந்தங்களுக்கும் போகும் இல்லையா. ராவணன் மேல பெருமாளுக்கு உண்டான விஷயகாரமானது பீஷன் மேல விஷய உள்ள விஷயகாரம் ராவணனும் சேர்ந்தது. ராவணனுக்கு தகுதி இல்லாதவன் தான் கூட இல்லையா. என்ன
ஸ்ரீநாமஸ்ய சம்ஸ்கார யதாதவே ததாமம நிர்வத்தம் பிரயோஜனம் சாத்தியார். அது மாதிரி இல்லையா, அது மாதிரி பெருமாள் கண்ணா கண்டாகரணம் செய்ய கண்டாகரணம் மேலே உள்ள விஷயம் அவன் தம்பி அளவும் சேர்ந்தது. நீ அவனுக்கு நல்லனாக அவனுக்கு முன்னால் நீ போன் சாத்தியார் இல்லையா. மாலாகாரன் மேலே இருந்த விஷயகாரமானது அவன் சந்ததிகளவும் சேர்ந்தது கேசவன் தமிழ்ல காமிக்கிறாரு. அது மாதிரி இந்த இடத்துல என்ன நினைச்சுக்கணும், ஆண்டாளுக்கு பெருமாள் மேல் பிறந்ததான பிரீதி விசேஷமானது ரொம்ப எட்டி அதுக்கு தகுதி இல்லாத பரம்பரா சம்பந்தம் உள்ளவர்களும் போய் சேர்ந்ததுன்னு அதனால புரிஞ்சு அந்த அரி சுட்டானா கண்டேன் தோழினான் நாலு திசை கொண்டு, அதாவது நான்கு திசைகள் உள்ளதான புண்ணிய கஷேத்திரங்கள்ல இருந்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து பார்ப்பன சிட்டர்கள் பிராமணர்களாக இருக்கக்கூடிய சிட்டர்கள் எல்லாம் வந்து இல்லையா, அவர்கள் எல்லாம் அந்த பெருமாளுடைய கையோடு சேர்த்து காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு விவாகத்துக்கான ரக்ஷாபந்தனம் பட்டு முதல்ல பெண்ணை உள்ளே உட்காரச்சு இல்லையா, அந்த முதல்ல பெண்ணுக்கு இல்லையா அவளுக்கு கையில காப்பு கட்டி அதுக்கப்புறம் இல்லையா மணவனுக்கும் மணவன் ரெண்டு பேரும் காப்பு கட்டக்கூடிய தானே காப்பு நான் கட்ட கனா கண்டே தோழினான் இல்லையா. இம்மைக்கும் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி கதிரல மங்கையர் தான் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் நடிலை தொட்டு எங்கும் அதிரப்பு புதர் கனாக்கண்டே தோழினான் அப்படின்னு சொல்ல முடியா இல்லையா. மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்பு புகுந்த கனாக்கண்டே தோழினான் இல்லையா. அவ வந்து பெருமாளுக்கு இது எப்படின்னு கேட்டாக்க இல்லையா, அந்த வந்து ஊஞ்சல் இருத்தி கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரல மங்கையர் தான் அந்த புடி சுத்தருக்கு அவைகள்லாம் இல்லையா. முதல்ல கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சீர்த்த கலசத்தோடு ஏந்தி சதிரல மங்கையர் தான் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் இல்லையா அடிநிலை தொட்டு எங்கும் அந்த மதுரையார் மன்னன். ஆனா இப்படி வரவேற்கிற பெண்டுகள் இருக்காரு அவர்களாம் இதை பார்த்தா இல்லையா, அவர்கள் பெரியாழ்வாகவும் ஆண்டாள் மனமும் குளிரும் அவர்களுடைய அடிநிலை தொட்டு இல்லையா எங்க அதிர புகுத கனா கண்டே தோழினார். மக்கள் அங்கொட்ட வரிசங்கம் நின்றுதே இல்லையா முத்துழை தான் பந்தற்கு மைத்துனன் நந்தி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பட்ட கனா கண்டே தோழினான். அடுத்தபடியா பாணி கிரகணம் என்னை கைத்த யார் என்னை கைத்தலம் பற்றினான்னு கேட்டா மைத்துனன் நந்தி. மைத்துனன் மிகுந்த விடுத்தை உடையவனான இல்லையா, குணங்கள் நான் சொரூபத்தானே பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய விரோதி நிறுவனம் சமர்ப்ப இந்த மைத்துனன் நம்பி மதுசூதனன் அப்படிங்கிறதாவது பெருமாளுடைய குணங்கள் அத்தனைக்கும் தரிசனம். இப்படிப்பட்ட பகவான் வந்து என்னை கைத்தலம் பட்ட கனாக்கன் எப்படின்னு மக்களம் கொட்ட வரிசங்கம் நின்றுற முத்துடை தாமம் நிலை சாய்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பட்ட கனா கைத்தலம் பற்றுவதுனாக்க இல்லையா நான் பாணி கிரகணம் பண்ணக்க வாய் நல்லால மறுயோதி மந்திரத்தால் பாசில் நாணல் படுத்து பருதி வைத்து காய்கின மகளிர் நான் கைபற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டே தோழினான் இல்லையா. தீவலம் செய்தல் அப்படின்னாக்க நான் அக்னிய பிரதர்ஷனம் இல்லையா, ஒவ்வொரு முறையும் வந்து இல்லையா லாஜங்களால எடுத்து இல்லையா சரி நான் சிரஞ்சீவிக்கு மேபதிகின்னு சொல்லி உற்பத்தி விநாசங்கள் இல்லாத சர்வதோ சுவாபாவிகமான நித்தியத்துவத்தை உடையவனுக்கு இல்லையா சடஞ்சீவிக்கு மேபதிகின்னு சொல்லி அல்ல ரெண்டு பேரும் திவ்ய தம்பதி இது யாதவாபுரியில் இந்த பிரகடனங்களும் அழகாக காட்டியிருக்கேன். இம்மைக்கும் ஏழை விரைவிக்கும் பற்றாதான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி சென்னையுடைய திருக்கையால் கைப்பற்றி அம்மிமிதி தாழ்வற்று அம்மிமிதிக்க கனா கண்டே தோழினான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்மாரோகம் சொல்ல முடியாது, அம்மிமிதித்தல் சொல்ல முடியாது. அதாவது அந்த மணமகனானவன் தன்னுடைய கையினால் பற்றி இல்லையா அவளுடைய இல்லையா காலை எடுத்து அம்மி மேல வைக்கிறது சென்னை உடைய இல்லையா திருக்கரத்தா திருக்கையால் தாழ்வற்றி அம்மி மிதிக்க யாரு இம்மைக்கும் ஏழேழு சிரவிக்கும் ஏழேழு சிரவிக்குங்கிறது ஏழு நாற்பத்தி ஒன்பது பிரிவி நம்ம ஏழேழு சிரவிக்கும் என்பது இல்லையா அந்த காலத்துல தேசத்துல இவைகள்ல இல்லையா அந்த அசங்கேயத்துவத்தை அனந்தத்துவத்தை ஏழேழு என்று சொல்ல கிடக்குது இல்லையா. ஏழு கடலும் ஏழு திசையும் அப்படின்னா ஏழுங்கிறது கரெக்டா ஏழுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. அந்த அசங்கேயமான இல்லையா இம்மைக்கும் ஏழேழு செல்விக்கும் பற்றாதான் நம்மை உடையவன் நம்மை உடையவன் நமக்கு சுவாமியானவன் நாராயணன் நம்பி இல்லையா செம்மையுடைய இல்லையா திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டு வரிகளை வாழ்முகத்து என்னை என்னை மாறு வந்துட்டு எரிமுகம் பாதித்து என்னை முன்னே நிறுத்தி
அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து இல்லையா பொறிமுகந்து அட்ட கனாத்தண்டே ராஜசோமு பொறியை முகந்து அட்ட அட்டுவதுன்னா அக்னியை சமர்ப்பிக்கிறது இல்லையா பொறி முகந்து அட்ட பொறிய முகப்பதுன்னா கையினால எடுப்பது ரெண்டு கையை வச்சு எடுப்பதுக்கு பேர் முகந்து எடுத்தல் இல்லையா பொறி முகந்து அட்ட யாருன்னு கேட்டா அறிமுகன் அறிமுகம்னா இல்லையா நிருசிம்ம ரூபனாக இருக்கிற பகவான் என்னை அறிமுகன் அச்சுதன் இல்லையா அறிமுகன் அச்சுதன் இல்லையா நிருசிம்ம ரூபியா இருக்கிற பகவான் இல்லையா தன் அடியாசல ஒருபொழுதும் தன்னை விட்டு நழுவக்கூடாது இல்லையா மற்ற பேர்கள் அதே மாதிரி இல்லையா அறிமுகன் அச்சுதன்னாக்கே அப்புறம் இல்லையா மற்றவர்கள் என்னன்னாக்க இல்லையா இதனுடையதான விஸ்தரமாக மது இல்லையா அறிமுகன் அச்சுதன் மற்ற அது கைமேலன் செய்து வைத்து வரிசு வரி இல்லையா வரிசிலை வாழ்முகத்து இல்லையா எண்ணெய் எண்ணெய் மார்தான் வந்துட்டு எரிமுகம் பார் எண்ணெய் மார்தான் என்னதான் எண்ணெய் மார் அப்படின்னாக்க என்னுடைய சகோதரர்கள் இல்லையா வன்மனை செய்து எம்மை நீ விளையாடுதி அது கேட்கல் எண்ணெய் மார் தன்ம பாவம் என்றார் ஒரு நாள் தடிப்பினக்கேன்னு இல்லையா பெருமாளோட ரொம்ப அதிகமான ஊழல்ல இல்லையா மின்னடை மடவார்கள் சொல்ல வன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடு இல்லையா வன்மமே தான் இருந்தோம் அப்படிப்பட்டதான இல்லையா வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி எம்மை நீ விளையாடுதி அது கேட்கல் எண்ணெய் மார் என்னமான இருந்தோம் எனக்கும் கூட பிறந்த ஆண்மக்கள் உண்டு இல்லையா அவர்கள்லாம் சும்மா விட மாட்டார்கள் இல்லையா தன்ம பாவம் என்றார் அதுக்கப்புறம் ஐயோ பாவம்னு விடமாட்டார்கள் ஒரு நாள் தடிப்பு எனக்கேன்னு அவர் செய்யாத ஒரு நாளைக்கு நான் தடி கொண்டு வாங்குவேன்னு பெருமாளை மிரட்டினார் எதுக்கு சொன்ன என்ன மார் அப்படின்னா என் உடன் பிறந்தவர்கள் இந்த உடன் பிறந்தவர்கள் வந்துதான் கையில் எடுத்து அந்த பொறியை கொடுக்கணும் அப்புறம் அந்த பொறி வச்சுட்டு கைக்கு கீழே பெருமாள் இல்லையா அது தன் கையை வச்சு அதில் சேர்க்கணும் அதுதான் முதல்ல வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய் மார் தான் வந்துட்டு எரிமுகம் பாதித்து அறிமுகம் பாதித்துன்னு நான் அபிமுகம் கல்பனை பண்ணி என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனாக்கண்டேன் தோடினான் குங்குமம் அப்படி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி பலம் செய்து மனநீர் அங்கு அவனோடு உடன் சேர்ந்த அந்த ஆணை மேல் மஞ்சனமாக கனாக்கண்டேன் தோடினான் என்று சொல்ல முடியா இல்லையா அதுக்கப்புறம் பிற்றைய நாள் இல்லையா எல்லாம் பிற்றைய நாள் இல்லை அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் கழித்து இல்லையா அதனா இல்லையா இப்போ சேகரம்லாம் முடிந்து அவங்களை மாற்றுவதற்காக இல்லையா அந்த அங்கு அவனோடும் உடன் சேர்ந்து ஆணை மேல் மஞ்சனமாட்டேன் நான் அனுக்கிறேன் திருவீதி ஊர்வலமாக போய் இருவரும் இல்லையா மஞ்சனமாடி வரும்படியாக இல்லையா இப்படிப்பட்டதான் வைதிக விவாக பிரக்கிரியைகளை எல்லாம் சாதிச்சு இப்படி ஆண்டாள் எப்படி பாதித்தாலோ அந்த பிரகாரமாக பெருமாள் வந்து இல்லையா ஆண்டாளை விவாகம் பண்ணிட்டு இல்லையா பெரியார் கோடு திருவுள்ளமும் உள்ளும் முடியா நாமெல்லாம் இல்லையா ஆண்டாளுக்கும் பெருவாளுக்கும் ஏற்பட்டதான இந்த இந்த வைத்திய விவாகத்தின பிரக்கிரியை இப்போ எல்லாரும் அனுபவிக்கும் முடியாக ஞாயிற்று மேற்கொண்டு சுவாமி எழுதுகிறார் சுவாமி எழுதுகிறார் அடிய அடிய என்ன விட்டுருக்கானோ அதெல்லாம் சுவாமி காட்டுவோம்
போது தன்னை ஐயும் என்றும் அறியாதமானதை வயிறு சுமப்பதும் பங்குவது ஆண்டவனுடைய ஒரு தனியன். பகவானே பரம காரணிகள் ஆச்சாரியாலையும் மகான்களுடைய உதயசாலையும் நன்கு திருத்தப்பட்ட பாபதர்கள் மற்ற பேருக்கும் கருணை உள்ளவர்கள். பார்த்தார் சரி ஆண்டாளு தனியே அப்படி இருக்கு வையம் சுமப்பதுன்னா இங்க நமக்கு தெரிஞ்சா யாரா திருப்பாவை கேட்கலையோ அவெல்லாம் வீணா போடுவாளே வையம் சுமப்பு நாங்கள் சொல்றது ரொம்ப ஆப்தரா இருக்காரு. அவர் ஒரு நாளாக வந்து கேட்டார் அந்த பள்ளியிலேருந்து அவர் நீர் எழுதியோ அப்படின்றதுக்காக போன் பண்ணி அப்படின்னு வர சொன்னார். சரி நமக்கும் சாப்பிட்டமா சரி இதுல ஆழ்வாருடைய அருள் செய்யானது வேத மனைத்துக்கும் வித்தாகம் நாட்டு கூட அந்த லங்கன் அமையல. ஆனா இதுக்கு இந்த லங்கன் அமைந்திருக்கு நாச்சியார் தலைவர் திருமதி ராமச்சந்திரே இந்த லங்கன் நம்ம சொல்றதில்லை. ஆனா திருப்பாளைய ராமச்சந்திரனுடைய காலத்துல இதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால திருப்பாவை நாச்சார் திருமணியில வந்து இப்ப கொண்டு அதை கொண்டு சேர்க்கக்கூடாது. ஆனா திருப்பாய்க்கு தான் இது பொருந்தும். வேத மனைத்திற்கும் வித்தாகவும் போதை தமிழ் அப்படின்றது. ஆக இப்ப சுவாமி சாஹிப்பே முட்டுக்குமா சமாச்சாரங்களா இருந்தா இது சுவாமி சாஹிப்னு சொல்றார். என்ன அது உங்களுக்கு ஒரு ஆகாங்க கவனம்ட்டார் சுவாமி சாஹிப்பார். ஏன்னா இவங்க நிறைய பொதுவான பேரு பவனுதோ அவங்க காய் போட்டார். ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த ஒன்றரை சாதம் ரெண்டு மணி சாதத்துலேயே அதற்கான அபூர்வமான விஷயங்கள் கேட்க முடியாமல் பாக்கிங் இருக்குது. அப்போ 30 நாள் 29 நாள் கட்டும் 30 நாள் 30 31 நாள். அதனால எல்லா இடத்துல நடக்கிற பதக்கிறத விட இந்த இடத்துல ஒரு நாள் தான் அதிகம். ஏன்னா மீதி இடத்துல எங்கும் திருவள்ளுவர் வெற்றி மாதிரி சொல்லி முடிச்சுட்டா. சில பேர் மறுநாள் சாரி இருக்குன்ற பண்டிகை இருக்கிறதுனால முதல் நாள் 29 நாள் அன்னைக்கே இல்லை 28 மாதத்து அன்றைக்கே கூட முடிச்சிருப்பா. ஏன்னா கோயில் பண்டிகை ஊருக்கு போனோம் எங்கேயாவது 28 முடிச்சுட்டு போயிடுவா. சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை கொடுத்துட்டு மறுநாள் சொல்லி முடிக்கிறது உண்டு. அந்த இதுதான் இதுவரைக்கும் ஒரு நாள் கிடைக்காத அதிகப்படியாக எங்க அந்த திருவிழாவில் இன்னும் அதிகமாக கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடுது. அதனால எவ்வளவு காரியம் இருந்தாலும் நீங்க 11 மணிக்கு ஆரம்பி பண்ணு சொன்னார். பிரிபந்த வேணும் நிறைய இருக்கு. அதனால சரி இது வேற வந்துட்டோம்னு சொல்றாங்க. அவர் வரப்பட்ட சாதனத்துக்கு போறாங்க அது ஒரு பயம் எனக்கு. அதுக்கப்புறம் அவருக்கும் கோப்பில் அதை கேட்க முடியாது. ஐயோ அது வரேன் பொருள்லாம் கேட்க விடுவேன் அது ஒரு பயம் எனக்கு. அதனால நான் முன்னாடி போன் பண்ணி நான் வராடப்பறம் ஆரம்பிச்சு விட்டுறோம் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா கனுப்பியா இருந்தாலும் நீங்க அவ்வளோ வந்து சேர்த்துட்டு வருவா எனக்கு நியாயம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் வேதவாதத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே கேட்டுருக்கான். போக்கா போக்கியம் பிரேதாரம் பண்ணுவான்னு பிராப்திய பிரம்மணோ இருக்கும் பிராப்திய பிரத்யேகாசனா பிராப்தி பாயம் பலன் செய்வே ததா பிராப்தி விரோதிக்க அப்படின்னு இந்த வாக்கியமும் நீங்கள்தான் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த முதல் பாசமான மாரிகிருத்திகள் பாசத்திலேயே பிராப்திய பிரம்மணோ ரூபம் அப்படிப்பட்ட பிரம்மன் எது அப்படின்னு சொல்ல அப்படின்றத உணர்த்தக்கூடியதான நாராயணனே அந்த அந்த சப்தத்தை போட்டா. ஏன்னா காரணத்துக்கு ஏகா எது காரணமானவர்களோ அதுதான் நம்ம அடையப்படைய வேண்டிய வஸ்து. அது எதிராக நாராயண சப்தத்தை போட்டா அது எல்லாமே அடைக்கப்படும். வீட்டு சொன்னாங்க இவனோட பராக்கிரம் என்ன வந்திருக்கான் இவனோட சப்தத்தையும் வந்திருக்கா எல்லாம் சொல்லி போயிருப்பா. ஆனா நாராயண சப்தம் நத்துவம் பாத்தீங்கன்னு சொல்லி எப்படி அப்படியே தெரிஞ்சார் யாருக்கேன் பண்ண முடியலையோ. ஆனா வந்து நாராயண சப்தம் போட்டோடனே அது மாதிரி கேள்வி வராது. இந்த நோன்பு யார் ஆராய்ச்சி தலைவர் அவங்களுக்கு நாராயண சப்தம் போட்டாங்க. அப்புறம் அந்த பிராப்தி பிரம்மணம் பிராப்திச்ச பிரத்யேகாத்மா அந்த பிரத்யேகாத்மா எப்படிப்பட்டவங்க நமக்கே அப்படின்னு சொல்லிட்டா. ஆக நமக்கு ரெண்டு அவசரம் உண்டு. பெருமாளுக்கு எப்போ ஒரே அவசரம் தான். அது என்னை அடையாறுல ஆய்ச்சல் அனுகிறது ஒரே விஷயம் தான். ஆனா நமக்கு எப்படின்னா ரெண்டு அவசர பூர்வாவசர உத்தரவாதம் உண்டு. என்ன
இந்த பூர்வாவஸ்தையானது நாம எல்லாம் எப்படி இருந்தோன்றது அவளே தெரியும். இப்ப எப்படி இருக்கோன்றதும் தெரியும். நடுநடுல அந்த குரம் முடிஞ்சு வரதும் தெரியும். இருந்துருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஆச்சாரம் எடுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி சத்துவிஷயம் கேட்கறதுனாலையும் அந்த நமக்கேன்ற சொல்றதுனால இப்படி அந்த அந்த வஸ்து அடைக்கக்கூடிய யார் அப்படின்னா நாம தான் பாட்டி தாக்கிறது நமக்கே சொன்னார். அப்போ உபாயம் எது அப்படின்னு சொன்னா நீராட போகுது பிராப்தியம் பிராப்தியா நீராட போகுது சொன்னாங்க. பலன் அது பலன் கட்டிடங்க அதே சேவைத்தான் நாம நம்ம அதுக்கு சொல்ற நாம அனுபவிக்கப்படுறோம் அனுப்பிட்டு இந்த வங்கக்கிழமை சொல்ல போறான். அப்படி அவள் சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமாகவே அங்கு சொல்லிட்டா. அது மேல விரோதம் பண்ணிட்டு நம்மளுடைய சுருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு மாதம் சொல்றான். அதாவது புலின் வாய்க்கை தானே சொன்னா அந்த புலின் வாய்க்கை தான் எப்படிப்பட்ட தமிழ் உடையவன். அந்த தமிழ் உடையதான் நாமல் தான் எல்லா அரக்கணையும் அந்த அரசு சுவாசத்தை உடையதான். இப்படி நம்மளுடைய சுருப்பத்தையும் சொல்லி கடைசியில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா தூய்மாய் வந்துதான் தூங்கல் தூங்கிட்டு ஆக ஆத்ம சுத்தி மனசு சுத்தி உணர்வு. இப்படி நம்ம சரணங்கள்லாம் சுத்தி பண்ண எடுத்த இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு எது பிரிவந்தங்கள் இருக்கோ அதையும் சொல்லி எந்தமான அடையக்கூடியதான வழி அடையக்கூடிய வழியும் சொல்லி இப்போ இது சாத்திய எது இது இது எல்லாம் ஏற்படுது அப்படின்னா மேலாக செய்வது கேட்கேன். தான் அனுஷ்டிக்கிற சமாச்சாரமானது தான் கொஞ்சமா தான் பண்ணல பூர்வாச்சாரிய பூர்வர்கள் அனுஷ்டிக்க வேண்டியதுதான் சொல்லி இப்படிலாம் சொல்லி நமக்கு இந்த திருப்பாடு சார சொல்லிட்டு இந்த அஞ்சு விஷயத்தையும் அப்படின்னா இந்த திருப்பாவை சொல்றாரு. அப்படிப்பட்ட விஷயத்த சுவாமி நீ பொறுத்தே தாங்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்னார். அந்த தர்ப்பத்துக்கு பொழுதுதான் அதை கொண்டு இந்த தாமரையினுடைய தங்கோடக்கூடிய தாமரை தாமரை அந்த தண்ணி கூட அந்த தர்ப்பம்லாம் எவ்வளோ ஆகிறோம் இருக்கு அந்த அளவு கூட கொண்டு அதை பரிசாரங்கள் பண்ணணும்னு சொல்லி அதை ரொம்ப அப்புறமான விஷயம் சொன்னார். அது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பொறுத்தே அங்கும் இங்கும் என்றும் எங்கும் சொல்லி அந்த விஷயம் சாதிச்சார். இப்படிப்பட்ட விஷயங்கள் சுவாமி சாகிட்டு அது கேட்கறதுக்கு நமக்கு ஏதாவது முப்பது நாளும் வந்திருக்கலாம். 30 நாள் திருவிழா கூட திருமாவளி கைங்க அஞ்சு வருஷம் நடந்திருக்கு. அது மாதிரி சுத்தியா பாராயணம் இருக்கு. திருமாவளியில திருமணம் ஆகிய ஏதோ ஒரு விஷயம் கொண்டு அனுகூலம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்ததுனால இங்கேயே திருமாவளுடைய கைங்க போச்சு. அந்த கைத்தோட ஆனா இப்ப பாபருடைய ஆண்டாளுடைய சரித்திரத்தை கேட்கணும். அவருடைய திருக்கலை வடிவம் கேட்கறது இது ஒரு விஷயம். அந்த பாராயணம் ஒரு விஷயம் வரலாறு கூட இந்த அனுபவம் கிடைக்கிறது. ஒவ்வொரு அனுபவம் தனித்தனி விதமான அனுபவங்கள் அது இந்த அனுபவம் அது கைநீங்க அதுவும் அவங்களுடைய எதிர்காம ஜானதான் எதுவும் கிடைச்சது. அப்படிப்பட்ட இந்த வைபவத்தை இந்த ஆற்று நடத்திருக்கோம். சுவாமியை கொண்டு அதாவது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு விஷயம் உள்ளவர வித்வான்களை கொண்டு அங்கிருந்து நாம் அனுபவிக்கிறது நம்முடைய கர்த்தவியங்கள். அது இந்த ஆற்றுல இந்த இடமான இங்கே திருவிழாவில் இருக்கிற இடமான பயன்கிறார். ஆக எல்லோரும் அடிவங்களும் திருவிழிந்தான் பலாக்காமல் எல்லாரும் இதுவே இவ்வளவு ஓவாயிரும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நமக்கு பகவத் ஆதாரம் பண்ணதையும் பாவத ஆதாரிக்கிறதையும் இந்த வயசே கிடையாது. நமக்கு சமமே கிடையாது. நித்திய கர்மாஷங்களை பண்ணி நமக்கு வயசு கிடையாது. அது திருமாவளியுடைய சரீரத்தினுடைய யோகியத்தையும் யோகியத்தையும் கொடுத்து சரீராவசியெல்லாம் சரியாக வச்சு மனசையும் சரியாக வச்சு இது அனுஷ்டிதமாக இப்படி பண்ண வேண்டியதுக்காக லட்சீரசம்மே ஸ்ரீமதே ஸ்ரீமதேஷ்மிருமதேஷ்மிருமதுகாதவர்ஜீவந்தோஜாராயணிமதேஜீவந்தோஜாயமாக மாரடி மகோத்சவம் வந்து இன்னைக்கு ஆண்டாத்திரிக்காக ஒரு கூட்டியாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு அலபியாவும் கிடைக்காத கிடைச்சிருக்கிறது. அப்படின்னா இப்ப 30 நாள் நம்ம வந்து ஐசியோட திருவாக்க சுவாமி திருவாக்கெல்லாம் கேட்டிருந்தோம்.
இன்னைக்கு அந்த அழகிய பாக்கியம் கட்டிருக்கு சுவாமியோட குருவத்துல. அது நல்ல கிடைக்காது இருக்கு. அது அவங்கதான் குரான் கோயில் சுவாமி சுவாமி சொல்லி தெரிந்து கொண்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு இல்லாம சொல்லிருக்கிறேன். இந்த சம்பூர்ண இந்த சாத்துமுறை இருக்கு அன்னைக்கு அது எனக்கு சுவாமியும் ஸ்ரீகாந்தி சுவாமியும் கூப்பிட்டு திருவண்ணா அது ஸ்ரீகாந்த் சுவாமிக்கு ரொம்ப நிர்பந்தம்னால அனுப்பிக்க அதோட இருப்பதும் சுவாமிக்கு விவேகம் சந்திக்க பல காப்பது பாராயணம் அதையும் விட்டு நம்ம முன்னுக்காரனாக்க அது வந்து அதிக பீட்டு தான் அந்த காரணம். இப்போ சுவாமியோட தன்னில பிரணாமம் கேட்டு ரெண்டு வார்த்தை சொல்லாங்க. சுவாமி நமக்கு 30 நாளும் 30 தப்பாமே சொல்றவர்கள முப்பது நாள் தவறாது வந்து நமக்கு நல்ல அதிக அற்புதமான அந்த ஒரு கிருஷ்ண அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்காருனாக்க அதுக்கு சுவாமி ஒரு பெருவாரம் கேட்காரு சொல்லி வரனால அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ஒவ்வொரு பாசம் குறையிலையும் சுவாமி அந்த பாசத்துக்கு ஒரு ரத்தம் குறையாமல் தான் ரசித்து நம்ம எத்தனை ரத்தையோ ரசிக்க வச்சு ஒரு பெரிய கிருஷ்ண அனுபவம் நானே கடலில் நம்ம ஒரு மூடி விட்டாரு சொன்னாங்க கிடையாது. ஒரு ரெண்டு விஷயம் இல்லை. ஒண்ணு வந்து கேவல பிரீதி பூர்வமாக அந்த இளைஞ இலக்கிய கிடைக்கிறது இளைஞர்கள் கேவல பிரீதி பூர்வமாக கிருஷ்ணா இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பாசத்துல இருக்கிற அதே சுத்தமான சுத்தமான சாஸ்திரத்தின் ஒரு பக்கம் ரெண்டு உன்னோட ஒரு கலந்து தேரும் பாலும் நெஞ்சும் கண்ணனும் கலந்து அம்பது செய்கிற அந்த அந்த இறுதியில உன்னோட ஒன்று பிள்ளி முதல் தரமா இருக்கிறார். அந்த மாதிரி அனுபவம் இப்போ யாருமே கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப அனுப்பிச்சு ரொம்ப அழகா இருக்கும். அதுபோல இன்னொரு விஷயம் வந்து ரெண்டாவது ஒன்னாம் பத்திரத்துல ஊழிப்பாடுகளுடைய பத்திரத்துல ஆராயப்படுகிறாங்க அலங்காரம் பண்றாரு. திருநாட்டிலே சென்றா சென்று கிடைக்கக்கூடிய பகவதேகமும் அனுபவத்தை இங்க பிரசித்தி மன்றத்திலே இருந்து அனுபவிக்கப்பட்ட நெஞ்சை கொடுத்து நெஞ்சை நல்லை போட்டு நல்லை போட்டு நெஞ்சை கொண்டாடுகிறார். அதுவும் நம்ம அதே ரீதியில் தான் நம்ம கொண்டாடணும். அந்த நெஞ்சை நம்ம நெஞ்சில் என்ன தரமிக்க முடியுமா அந்த பசங்களெல்லாம் அதை நம்ம நெஞ்சை கொண்டாடி அடுத்த மாலை உற்சவமும் சுவாமி திருவிழாக்கே நமக்கு கொண்டு பிரார்த்தனை பண்ணி திருப்பாவையும் திருவாயும் சொன்னார் இன்னைக்கு சுவாமி சாயித்தார். நம்ம திருப்பா அந்த அடுத்த மோசம் நடக்கும் பிரார்த்தனை பண்ணி அந்த அந்த கொண்டாடு நாள் அவரோட பிரார்த்தனை சொல்லி எல்லாருக்கும் சுவாமிக்கு சுவாமி எல்லாருக்கும் பிரதமர் இருக்கு அதே மாதிரி கல்யாணி குமாரி கல்யாணி சுவாமி மரியாதை எல்லாருந்து முடியும் அதான் சுவாமிக்கு மரியாதை இருக்கும்.
நீங்க